பாரதி பிறந்ததுனாலதான் அவங்களுக்கு ஈடுபாடு இல்லையா? ஆமா, இதோடு எத்தனை பேர் பிறந்திருக்காங்க, எத்தனை பேர் பாரதிங்கிற பேரை கேட்டிருக்காங்க. ஏன் உங்களை மட்டும் இவ்வளவு ஆதர்சம், பாரதி உங்களுக்கு எப்படி இவ்வளவு அபிமானம் ஏற்பட்டுச்சு? அதுக்கு இங்கே பல அறிஞர்கள், இசைவாணர்கள், நடிகர்கள் இவர்கள்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், இந்த ஊர்ல பிறந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்காங்க. குறிப்பிட்டு சொன்னா சுப்பராம தீட்சிதர் பாரதியால் பாராட்டப்பட்டவர். பாரதி அவருக்கு தனி பாட்டை எழுதியிருக்கார். ஏன்னா இசையில இன்னைக்கு கர்நாடக சங்கீதம் உயிரோடு இருப்பதற்கு காரணமே அவர் எழுதின இலக்கண நூல். அதனால பாரதிய பாராட்டினார். அப்ப பாரதிக்கு எனக்கு ஈர்ப்பு ஈடுபாடு என்பதை இந்த பாரதி மணி மண்டபம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம்தான் பிறந்தவன் நான். அந்த மண்டபம் கட்டினதுல அந்த திறப்பு விழாவில் பங்கு கொண்ட ஜீவா எப்படி பங்கு கொண்டாருங்கிறத தோமுசி ரகுநாதன், அழகிர் சுவாமி, தீகா சிவசங்கரன், நல்லக்கண்ணு இவர்கள்லாம் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. நல்லக்கண்ணு பாரதி மணிமண்டப அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்தவர். அப்ப திறப்பு விழாவில் ஜீவாவை பேச வைக்கிறதுக்கு எடுத்த பெரிய பிரயாசை முயற்சி ராஜாஜிக்கு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷமாவது பேச சொல்லுங்கன்னு எல்லாரும் சொல்லி அப்புறம் பேசினாரு. அஞ்சு நிமிஷம், பத்து நிமிஷம் பிரமாதமாக பேசினாரு. அவர் பேச்சால் நாங்கள் ஈர்க்கப்பட்டோம்னு அழகிரி சாமி நான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு ஆண்டுகளில் ஜீவா இங்கே கூட்டத்துக்கு வரும் பொழுதெல்லாம் வந்து ஒரு நாள் உடம்புக்கு தெரியுமில்லாமல் ஆயிடுச்சு. அப்போ டாக்டர் வந்து பரிசோதனை பண்ணி இன்னைக்கு மீட்டிங்கில் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். இப்போ அழகர் சாமி அவற்றை எவ்வளவோ வற்புறுத்தி சொல்கிறாரு. பாரதியார் பிறந்த ஊரில் நான் பேசுவேன், அப்படி பேசி என் ஜீவன் பிரிஞ்சிருச்சுன்னா நான் ரொம்ப நல்லவன் அர்த்தம். அவசியம் பேச்சு அழகர் சாமி மேடையை பிரிக்கிறாருங்க. அதை சொல்லும் போது எனக்குலாம் கொஞ்சம் உத்வேகப்பட்டேன், உணர்ச்சி வசப்பட்டேன். அது வந்து என்னன்னா, அழகர் சாமி நாம தனி மேடை போடணும், பாரதிக்கு தனியாக விழா நடத்தணும். அந்த விழாவில் நம்மவர்களுடைய சிந்தனையாளர் பூரா பேசணும். பாரதியை பட்டி சொட்டியெல்லாம் கொண்டு போவதற்கு எட்டயபுரம் விழா முன்னுபாரணமாக அமைய வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அழகிர் சாமி பொதுத் தேர்தலில் நின்று முதல்ல தோற்று போனார். தோற்று போனதும் அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு சம்பிரதாயம், ஒரு விருந்து கொடுப்பாங்க வேலை செஞ்சவர்களுக்கெல்லாம். அப்போ நான்லாம் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த தேர்தலில் வேலை செஞ்சேன் இளமை. அப்போ தான் நான் பாரதி சங்கம் அமைக்கணும், ஜீவா சொல்கிறபடி விழா எடுக்கணும். அதுக்கப்புறம்தான் எனக்கு பாரதியை முழுக்க படிக்கணும் அப்படின்னு பாரதி மணிமண்டபத்துக்கு போய் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அங்கே பாரதி புத்தகங்கள் அப்போ இருந்து அதெல்லாம் எடுத்து எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். படித்ததுக்கு அப்புறம்தான் ஜீவா சொன்னது, அதாவது மற்றவர் சொன்னதெல்லாம் இந்த பட்டி சுட்டிகளிலெல்லாம் பாரதியை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த உரை இருக்குல்ல, அந்த சொற்றொடர் இருக்க, அதுக்கு உள்ளார்ந்த பொருள் எனக்கு தெரியும். உதாரணமாக சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஒரு கல்வி கொள்கையை அறிவிச்சிருக்காங்க, அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. உடனே எனக்கு என்னன்னா, பாரதி தேசிய கல்வியை பற்றி சிறு புரசரமே எழுதியிருக்காங்க. அது எப்படி அந்த தேசிய கல்வி அமைய வேண்டும், பள்ளிகளில் எப்படி சொல்லித்தர வேண்டும், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், முஸ்லீம்கள் இவர்கள் பாடசாலையில் நம் இந்து தர்மத்தை சொல்லித்தரணும், அதே மாதிரி அவர்களுடைய தர்மத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்,
இப்படி ஒரு தன்மை பொருந்திய எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேசிய கல்வி கொள்கையை நான் அறிவிக்கிறேன். தொழில் வாய்ப்பாக இருக்க வேண்டும். தமிழிலேயே அது கற்பிக்கப்பட வேண்டும். மெம்பர்னு வருது, அதுக்காக தமிழ் தெரியலையே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். உறுப்பினர்னு வச்சுக்கிடுங்க, சரி அது விளங்கலையா மெம்பர்னு வச்சுக்கிடுங்க, அதுவே தமிழ் ஆக்கியிருங்களே, என்ன கெட்டு போகுது அப்படின்னு ரொம்ப காரணமாக சொல்றார். ஆக இதெல்லாம் வந்து காலத்தில் அவர் பாரதிய ரஷ்ய புரட்சியை வாழ்த்தி பாடியது. பொது உடைமை, தோழன், இந்த சொற்கள் எல்லாம் பாரதியினுடைய காணிக்கை தமிழிலக்கியத்தில். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்தான் எனக்கு ரொம்ப நெஞ்ச பிடிச்சது, கலியுகத்தை வீழ்த்தி கிருதாயுகத்தை கொண்டு வருவேன் சொல்லுவான். கலியுகமும் கிருதாயுகமும் பௌராணிகர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், பழக்கங்கள், வழக்கங்கள். பௌராணிகள் பழமைவாதிகள். அந்த கிருதாயுகம் அப்படிங்கும் பொழுது எல்லாருக்கும் விளங்குதோ விளங்குலையோ ஒன்று, அந்த கிருதாயுகம்னு என்னென்ன கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டில் சொத்துக்களை, நிலத்தை, வருவாய சொத்து பத்தையெல்லாம் கவர்மெண்ட்டு கையில் கொடுத்துடணும், கொடுத்துட்டு பொது உடைமையாக இருக்க வேண்டும். ஐரோப்பாவில் இதை சோசியலிசம்னு சொல்கிறாங்க, நாம கிருதயுகம் என்று சொல்வோம் அப்படின்னு. அந்த பழனியை கூட தன் காலத்திற்கு ஏற்ற முறையில் அதை விமர்சனம் செய்யக்கூடிய போக்கெல்லாம் இருக்கும் போதுதான் எனக்கு எந்த எப்படியான அந்த செப்டம்பரில் விழா நடத்தி தீரணுங்கிற சங்கல்பம், அது ஒரு உள் உணர்வு. அதுக்கப்புறம் மித்த இலக்கியங்கள், அது தோமூசியோட பழகினது, பேராசிரியர் வானமாமலையோட பழகினது, ஆர்கே கண்ணனோட பழகினது, அவங்க பாரதியை வந்து சொன்ன விதம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப நெஞ்சில் பதிஞ்சிருச்சு. அந்த ஈடுபாடு தான் பாரதி எனக்கு. ஓ, நீங்கள் சொல்கிற பொழுது இந்த ஊரில் பிறந்திருக்கிறீங்க, யாரும் நிறைய இடதுசாரிகள் பேர் தான் சொன்னீங்க. ஆமாம், இடதுசாரி கோணத்தில் பாரதியை அணுகிறவங்க பேர் தான் சொன்னீங்க. அழகர்சாமிலிருந்து ஆரம்பித்து ஜீவா ஆர்கேக்கு நல்லா அவங்களோட உங்களுக்கு எப்படி ஈடுபாடு வந்தது, உங்கள் குடும்ப சூழலுக்கு ஒரு காரணமா? அது அடிப்படையான காரணம். இப்போ என்னுடைய பாரதிய தரிசன நூலில் பாரதி விழா ஆரம்பிக்கும் தோமூசி, பாண்டியன், பாலதண்டாயுதம், குமரி அனந்தன் எல்லாரும் வந்துகிறார். நம்ம விழா மேடையில் ஏறாத தலைவர்களே கிடையாது. அவர்களெல்லாம் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த இந்தியா பத்திரிகையை கொண்டு வர வேண்டும், அது பல விஷயங்கள் செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத வருஷா வருஷம் சொன்னாங்க. நான் அந்த பாரதி மணி மண்டல விழாவுக்கு போயிருக்கேன். அங்க சில கல்லூரி பேராசிரியர்கள், தமிழறிஞர் ஆ சீனிவாச ராகவன் இவங்கெல்லாம் வருவாங்க. இந்த பேச்சும் கேட்டிருக்கேன், பாஸ்கர தொண்டமான் கேட்டு அவர்களெல்லாம் இந்த பாரதியில் இந்த புதிய கண்ணோட்டமோ புதிய செய்தியை சொல்லுவது அந்த காடி பாட்டு, குமாரியம்ம பாட்டு, தெய்வீக கவிஞன், அவன் தெய்வீகத்தை அப்படியே அனுகிரகமாக வசீகரித்தான், அதைத்தான் பேசுவார். நம்ம மேடையில் இந்த புதிய செய்தி வந்து, அதனால இடது சார் கேவலத்தில் பிறந்தாரு, இந்த ஊரில் பிறந்த சிறப்புங்கிறது எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது, அது இல்லாமல் அதை அவர்கள் சொன்ன விதத்தில் பாணியில் மக்களுக்கு சொல்லணுங்கிற நினப்பு இருக்கு பாருங்க, அது அவர்களால் ஏற்பட்டதுதான். அதே மாதிரி ஒவ்வொரு விழா மேடையிலையும் அந்த நாட்டின் தேசிய நிலைமை, நாட்டின் நிலைமை, நாட்டின் அரசியல் நிலைமை, பொருளாதார நிலை, விதிகளை மையப்பொருளாக கொண்டுதான் பட்டிமன்ற தலைப்பு, கவியரங்க தலைப்பு இதெல்லாமே வரும். சீனா இந்தியாவை ஆக்கிரமிச்சிருச்சு, நாட்டில் கடைபுறம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் பாரதி விழா.
அப்பெல்லாம் வந்து கவியரங்க தலைப்பு பட்டிமன்றம்லாம் அதை ஒட்டித்தான் வச்சோம். இஸ்ராமகிருஷ்ணன் கூட அந்த சீன ஆக்கிரமிப்பை பற்றி பேசுகிற பொழுது அதை தொட்டு காட்டாம கண்டிக்காம பேசினார். பார்வையாளர்கள் இழந்துருச்சுட்டாங்க. சீனா ஆக்கிரமித்திருக்கிறது, சீனாவை கண்டிக்காமல் சீனாவை விமர்சனம் இல்லாமல் தோழர் எஸ்ஆர்கே பேசுறாரு என்ன இப்படி? கட்சியிலேருந்து எல்லாம் கண்டிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க, இது எப்படி பேசுறாருன்னு குதிர்னு முன் வரிசையில் நின்ற ஒரு 10 வரிசைக்காக இழந்துட்டாங்க. அத எச்ஆர்கே எங்கிட்ட ரொம்ப நாள் சொல்லுவார், நல்லா விழாவ நல்ல தூண்டுதலோடு செய்வீர்கள், என் பேச்சே கேட்காம எழுந்திருச்சுட்டாங்க. இந்த நூற்றாண்டு விழாவுக்கு அவர் தான் ஏற்பாடுலாம் பண்ணாரு. அதனால அப்பவும் கூட சொல்லுவார், இந்த விக்டர் ஃபூர்னிக்கோ சோனா வந்தப்போ இளச்சமணின் இருக்கான் அவர் விளக்குவார் பாரதி மண்டபத்தில் எல்லாத்தையும், நம்ம ஒன்று போகண்டா நீங்கள் இங்கே இருங்க அப்படின்ட்டார். அந்த மாதிரி ஒரு உள் உணர்வு இதாச்சு. இடதுசாரி இயக்கம் இந்த பகுதியில் கொஞ்சம் முளை விடுவதற்கு கூட பாரதிய ஆதார சுருதினே சொல்லலாம். அவனுடைய தேசிய கருத்துக்கள், விடுதலை கருத்துக்கள், பெண்ணிய கருத்துக்கள், சமூக சீர்திருத்தம், ரஷ்ய புரட்சி பற்றி பாடினது, சோசியலிசத்தை பற்றி பாடினது, எழுதுனது, இதெல்லாம் கொண்டு செல்லுகிற பொழுது அந்த வசீகரிப்பு இருந்தது. அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்க ஒரு அரச குடும்பத்தோடு நெருக்கமா உள்ள குடும்பத்துல வந்தவர்கள் இப்படி இந்த இடதுசாரி பக்கம் சாகிற பொழுது குடும்பத்தினுடைய எதிர்வினைகள் எப்படி இருந்துச்சு? அது குடும்பத்தில எல்லாம் பிரச்சனைகள் ரொம்ப வந்தது. அப்போ வேலை பார்க்காம இருந்தேன் நான், என்ன பொறுத்தளவு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா இப்படி பாரதி விழா பாரதி விழான்னு சுத்திரியடாம்பா, அவங்ககிட்ட உங்ககிட்ட பேசின மாதிரி பேச முடியாது. நம்ம ஊரில் பிறந்திருக்காம்மா, ஆனால் நம்ம ஊரில் பிறந்தா சரி, அதுக்காக இப்படியே அலையிறது. ராத்திரி 12 மணி 1 மணிக்கு வரையா, சரி வந்தேன் நான். அப்போது இந்த ராகுல சாங்கரித்யா என்னுடைய திஞ்சு முதல் கங்கை வரை, வால்கா முதல் கங்கை வரை, ரீசா காண்டேக்கர் நாவல் இதெல்லாம் படிக்க, கார்கியினுடைய தாய் இதெல்லாம் படிப்பேன். புஸ்தகத்தை இங்கே படிச்சுட்டு கொண்டு போய் தலானி கதைகள் வச்சுருவேன், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. அந்த மாதிரியான ஒரு என் மேலே ஒரு வெறுப்பு, விருப்பத்துக்கு எதிரான வெறுப்பு. இப்படி தலைவிரிக்க அலைகிறானே, என்ன ஒன்றும் வருமானம் இல்லாமல் வேலை பார்க்காம அப்படின்னு வந்துப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதே பெற்றோர்கள் என்னுடைய பாரதி தரிசனம் வந்து பல இடத்துல பாராட்டுக்கள்லாம் நடந்ததுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை வச்சு எனக்கு ஒரு சர்க்கார் வேலை கிடைச்சது ரொம்ப, அதாவது குடும்ப கடினம் என்னன்னா என் வீடு கடனில் மூழ்கி திருப்ப முடியாத நிலையை வந்து வீட்டுக்கு அமீனா வந்துட்டான். அந்த சூழ்நிலையில் அப்போ ஆசிரியர் இயக்கத்தில் முத்துசாமி, நம்ம அழகிரிசாமி இவங்களாம் வீட்டுக்கு வந்து நாங்கள் அதை கொடுக்குறோம் இப்போ ஏழை விட வேண்டான்னாங்க, போயிட்டாங்க. அதெல்லாம் வந்து எங்கள் அப்பா ரொம்ப கண்ணீர் மல்கி எங்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் பாரதிசம் வந்ததுக்கப்புறம் உன்னை பற்றி ரொம்ப பாராட்டுறாங்களா எல்லாரும், எல்லா ஊர்லேயும் பாராட்டு விழாமருக்கு போயிட்டு வார அப்படின்னாங்க. கடைக்கு அந்த நூலை எழுதுனதுக்காகட்டா, அதை தொகுத்து வெளியிட்டதுக்காகத்தான் சர்க்காரில் இவருக்கு கல்வி தகுதியெலாம் பார்க்காதிய, வயசை பார்க்காதிய, சர்வீஸ் செஞ்சு எழுதியிருக்கான்னு நினைக்காதிய, எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சிருக்க வேண்டியதில்லை, அந்த அரசாங்கத்தில் வேலைக்கு போடுவதற்கு என்னென்ன தகுதிகள் விதிமுறைகள் உண்டோ எல்லாவற்றிலிருந்தும் இவருக்கு விதிவிலக்கு அளித்து வேலையை போடுங்க. நாங்கள் அது
அதே அவங்களுக்கு சந்தோஷம். அது ஆனால் இன்னைக்கு அந்த நிலை இல்லை. ஓரளவுக்கு ஜமீன் ஒழிப்புக்கு அப்புறம் எட்டயபுரத்தில் கூலி வேலை கூட கொஞ்சம் கிடைக்கி நாம அவங்களை ஈர்ப்பதில் ஒரு முனைப்பு காட்ட வேண்டும் அப்படிங்கிறது ரெண்டு. அதனால தான் நான் பாரதி மட்டுமில்லை எட்டயபுர வரலாறு எழுதினேன். அது எட்டயபுரத்தில் ஜமீன் அந்த ஜமீனில் உண்டான சிறப்புகள் அதுகளெல்லாம் அமைச்சு அதுலாம் நம்முடைய வட்டம் கொஞ்சம் விரிஞ்ச வட்டமாக இருந்தது. பல பேர் இந்த சங்கத்துக்கு வந்தாங்க. அதை வச்சுட்டா இருந்தாங்க. அதில் குறிப்பிடப்பட்ட விஷயம் இந்த பாரதி இலக்கிய இயக்கம் இருக்குல்ல, இந்த ஊரில் மட்டுமில்லை பல ஊரில் ஒரு மறுமலர்ச்சிய கம்பன் விழாவுக்கு அப்புறம் பாரதி விழா பற்றி பேசப்பட்டது. பட்டிமன்றம்ங்கிற நிகழ்ச்சிய கலை இலக்கிய பெருமன்றம் வந்து தமிழகம் தழுவிய முறையில் அந்த நிகழ்ச்சியை கொண்டு போச்சு. குறிப்பாக ஒரு வருஷம் பாரதி விழாவில் சிவகாம சுந்தரி, பாண்டியன், பொன்னிவிளவன், தோமூசு இவர்களெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய கட்டணம் விதித்த சிறப்பு பட்டிமன்றம். கோவில்பட்டி, தூத்துக்குடி ரெண்டு ஊர்லேயும் நடக்கிறோம். பாரதி விழா நிதிக்காக சிறப்பு சொற்பொழிவு, சிறப்பு பட்டிமன்றம், இதில் சினிமா தியேட்டரில் கட்டணத்தோடு அதன் மூலமாக கிடைக்கிறத விழாவுக்காக செலவழிக்கும். அப்படி பட்டிமன்றத்தின் மேலே ஒரு இதை ஏற்படுத்து. அதுக்கப்புறம்தான் ஏன்னா சாலமன் பாப்பாவை நாம தான் அறிமுகப்படுத்தணும் விழாவில். பட்டுக்கோட்டை பாடல்கள் நல்லா பாடுவார். பட்டுக்கோட்டையை பற்றியே பேசி தோமூசிய குருவாக நினைப்பார். அப்புறம் பட்டிமன்றத்துக்கு வந்தார், பட்டிமன்றத்தில் பேசினார். அப்படியே தன்னுடைய சாமர்த்தியத்தை பூரா காசாக்கிட்டார். இப்போ தமிழ்நாட்டில் பெரிய பட்டிமன்ற பேச்சால. ஆனால் எனக்கு நம்ம பட்டிமன்றத்தில் கூட இருந்த ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டு. அது ஒரு வேடிக்கையாக, வினயம் இல்லாமல், பொழுதுபோக்காக, கருத்து தெளிவு இல்லாமல், சும்மா வாதிடக்கூடியவர்களுடைய பற்றிய குணாதிசயங்களை விமர்சனம் செய்வது அப்படி. இந்த பாரதியில் எனக்கு ஆழமான இது இருந்ததுனால தான் புதுமைப்பித்தனை ரகுநாதன் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் புத்தகங்கள்லாம் படிங்கன்னாரு, படித்தேன். அதனால தான் புதுமைப்பித்தனுடைய நூற்றாண்டை தமிழ்நாட்டிலேயே வானொலி நிலையத்தின் மூலமாக இதை இணைஞ்சு தூத்துக்குடிய விழா நடத்தணும். ஆரன்டி வந்தார், சுப்பாராயன் வந்தார். அதில் நான் வந்து சுப்பாராய் இன்னைக்கு கூட சொல்லுவார், தமிழ்நாட்டில் கலைலிங்க பெருமன்றத்தில் நான் எம்பியாக இருக்கேன், சதா ரேடியோ நிலையத்துக்கு எழுதுங்க, அவங்களோட விழா நடத்தலாம், அதோட இங்கே என்னை போட்டு இது பண்ணுற இலட்சியமணியன் மட்டும்தான். அது மாதிரி அவரும் எனக்கு ஆல் இண்டியா ரேடியோவுக்கு சொன்னார், அவங்க வந்தாங்க விழா நடத்தணும். அதே மாதிரி தான் சுதேசிய கப்பல் கம்பெனியின் நூற்றாண்டு விழாவை தூத்துக்குடியில் நடத்தணும். நடத்தணும்னா நமக்கு வந்து வசதிகள் இல்லை, அவருக்கு தான் எழுதினேன். உடனே அப்போ டிஆர்எஸ் பாரு தான் கப்பல் மந்திரி, அவர்கிட்ட போய் சொன்னார், லெட்டர் கொடுத்தாரு. அவர் என்ன எழுதியிருந்தார், எட்டயபுரத்தில் இருக்காரு, கலடிக்க பெருமண்டத்தை சேர்ந்தவர், அவரை தொடர்பு கொண்டு சுதேசி கப்பல் நூற்றாண்டு விழாவை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுங்கன்னு சேர்மனுக்கு வந்துச்சு. அங்கே கார் போட்டு வந்துட்டாங்க, வந்து நூலகத்தை உட்கார்ந்துக்கிட்டு தடாபுடான்னு வந்தாங்க. அதிகாரிகள் பாருங்கள் வாங்க என்னென்ன என்னால் சொன்னார், இங்கே ரெண்டு நாள் கழித்து தூத்துக்குடி வாங்க, இந்த விழாவை செய்யணும், இதுக்கு என்ன செலவாகுதோ பூரா நாங்கள் கொடுத்துருக்கோம்ட்டாங்க.
அதனால தூத்துக்குடி நகரத்துல பூரா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேர் போட்டி ஈட்டி நடத்தி பரிசுகள்லாம் கொடுத்தோம். வந்து உரை நல்ல கண்ணை கூப்பிட்டேன், சுப்பாராயனை நான் கூப்பிட்டேன். அந்த சுப்பாராயனை ஸ்பெசிஃபிக்காக அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா அவர் எம்பி பத்தியா. அது தினமணி தன்னுடைய தலையங்கத்திலே குறிப்பிட்டாங்க. விதேசிய கப்பல் கம்பெனி நூற்றாண்டு வர தூத்துக்குடியில் கலைவிக்கப்படும் அந்த நினைவு கூடிய அதை சொன்னாங்க. அது வந்து நமக்கு இந்த மாதிரியான பொது இருக்கான் பார்த்துக்கிறேன். தூத்துக்குடி விளாசம் சொல்லிட்டு அதனால அந்த சுதேசிய கப்பல் கம்பெனியுடைய நூற்றாண்டு விழாவில் வந்து பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது ஒன்று தினமணி குறிப்பிட்டது, இன்னொன்று அந்த துறைமுக பயன்பாட்டாளர்கள் திரை இலக்கிய என்பவர்கள் பொதுவாழ்வு பிரமுகர்கள்லாம் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வாவுசி பெயரை அப்படிங்கிற கோரிக்கையே எழுந்தது. அதன் மூலமாக அரசுக்கு தாக்கி இதெல்லாம் போச்சு. அதன் பலனாக டி கே வாசன் அமைச்சராக கப்பல் துறை அமைச்சர் அவர் ரெண்டு தடவை வந்தார், சேர்மன் வந்து அறிமுகம்லாம் பண்ணார். அப்படி காலப்போக்கில் வாவுசியினுடைய பெயரையே சூட்டினார். அந்த பெயர் சூட்டு விழாவிற்கு நான் தான் சொன்னேன், யார் பேரால இங்கே வைக்கிறீங்களோ அவர் வந்து ஆற்றிய தேசிய பணியை இனம் காட்டணும், அதுக்கு ஒரு அருங்காட்சியர் மாதிரி வைங்க, பொருட்காட்சி மாதிரி வைங்கன்னு இங்க சொல்லிட்டு வச்சிருவோன்ட்டாரு சேர்மன். நான் எல்லாம் தேடி படங்கள்லாம் எடுத்து அதுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. காரு அதெல்லாம் கொடுத்தாங்க, போனா படம்லாம் எடுப்போம். எடுத்து அதை வச்சு அவர் வாசனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதன் பேரால தான் பாபு சிதம்பரனார் தேசபக்தர் கப்பலோட்டிய தமிழர் அவர் பெயரால் தூத்துக்குடியில் அருங்காட்சியகம் ஆய்வு மையம் அமைக்க மத்திய அரசு முயற்சி செய்யும், அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யும் அறிவித்தார். அறிவித்து தான் இருக்கு இப்போ. அதுக்கப்புறம் சர்க்கார் பயிற்சி அடிச்சு அதுதான் இருக்கு. மறுபடியும் நாம தான் தூண்டு போலாம் இருக்கு. அவங்களுக்கு அதுல ஈடுபாடு இல்லை. துறைமுகத்தில் இருக்கக்கூடிய சில உயர்மட்ட அலுவலர்கள் அப்பப்ப கேட்கிறாங்கன்னா வெளிப்படையா கூட சொல்றோம், உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை, இப்ப உள்ள சர்க்கார் நிலையெல்லாம் இருக்கு, நீங்க தான் முயற்சி பண்ணுங்க. அந்த மாதிரி பாரதிட்ட ஈடுபாடு ஊரு, அப்புறம் இடதுசாரி தோழர்கள் வந்து பாரதிய வழக்கின முறையில ஏற்படுது. பாரதி ஆய்வு நோக்கி உங்களை எது தந்துச்சு? ஆமா, பாரதி ஆய்வு நோக்கு இதிலும் தனித்துவம், அது கொஞ்சம் தனித்துவமானது. இந்த பாரதியை படிக்க படிக்க இந்த விழாவிற்கு வந்திருந்த சில நூல்கள் அறிமுக விழா நடந்தது. அப்போ பாரதி பற்றி ஜீவா, பாரதியின் ஜீவா, ஜீவா பாரதியை பற்றி எழுதிய கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து தோமுசி ரகுநாதன் புத்தகமாக வெளியிட்டார். அந்த வெளியீட்டு விழா பாரதி விழாவில் தான் நடந்தது. அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் நம் கம்யூனிஸ்ட் தலைவர் அவர் தான் வெளியிட்டார். அதையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சது எனக்கு இந்த மாதிரி புத்தகம் எல்லாம் கொண்டு வரணும் பாரதியை பற்றி அப்படின்னு.
அப்போ ஜனசக்தியில தாமரையில இதெல்லாம் கட்டுரைகளாக பல இதுகள் எழுதின. அதுக்கப்புறம் ரகுநாதன் பாரதியும் ஷெல்லியும்னு எழுதினார் ஒரு ஒப்புவியல். அது வந்து அதை பற்றி தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஷெல்லியை பற்றி வந்த ஒரு விமர்சன நூலை வந்து சென்னை கன்னிமாரா நூலகத்தில் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த புத்தகத்தை போய் படிக்கிறதுக்காகவே சென்னை போனார். குறிப்பெல்லாம் எடுத்து வந்தார், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் படிக்கும்பொழுது அதில் ஆய்வு இருக்கு, ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற நோக்கம். அதுக்கு இடையில தான் இந்த இந்தியா பத்திரிகை இந்தியா பத்திரிகைன்னே சொன்னாங்களா இல்லையா, இந்த முயற்சியில ஈடுபடும் பொழுதே கல்கத்தா தேசிய நூலகத்தில் இருந்தது. அதை வந்து அதனுடைய காப்பி வேணும்னு சொன்னேன், ஆனால் அதுக்கு சரியான பதில் இல்லை. அப்போ பேராசிரியர் ஹிரண் முகர்ஜி நாடாளுமன்ற உறுப்பினர் குழு தலைவர் அவருக்கு எழுதினேன், கொஞ்சம் பாரதியை பற்றியும் ஒரு பார ஆங்கிலத்தில் எழுதி நீங்கள் ஒரு நான் முற்போக்கு இலக்கியத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி பரப்புகிற உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப, தாகூரை பற்றி ஹிம்சர்த்திய வாஷ் போயம் அப்படின்னு எழுதியிருக்கிய அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். இப்போ பாரதியினுடைய இந்தியா பத்திரிகை கல்கத்தா தேசிய நூலகத்தில் இருக்கு, நீங்கள் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்ன்றத பயன்படுத்தி எனக்கு அதுக்கு செராக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு. அப்போ அவர் பெங்காலில் கல்கத்தாவில் சின்மோகன் செகனோபிஸ்னு ஒரு எழுத்தாளர் ஆய்வாளர் நம்ம பேராசிரியர் நாவா மாதிரி, அவருக்கு ஒரு அறிமுக கடிதம் எழுதி என்னை வந்து பேரை பயன்படுத்தி அவருக்கு ஆயுதம் எழுதுங்க உங்களுக்கு உதவி செய்வார்னார் அவருக்கு எழுதுனேன். அவர் உடனே நீங்கள் கல்கத்தா தரப்பு வாங்க தங்கிறதுக்குலாம் இடம் கொடுக்குறோம், நீங்கள் முழுக்க ஆராய்ச்சி பண்ணுங்க எவ்வளோ வேணாலும் தங்குங்கன்னார். ஆனால் அன்றைய 40 வருஷத்துக்கு முன்னாடி என் சூழ்நிலை என்பது போறதுக்குள்ள வசதி இல்லை. மீண்டும் அவருக்கு எழுதின ஹிரண் முகர்ஜி. அப்ப வி கே ஆர் ஜி ராவ்னு ஒரு மத்திய கல்வி அமைச்சர் இருந்தார், அவருக்கு எழுதி ஒரு காப்பி போட்டார். அவர் நேரம் போய் சொல்லி சொல்லியிருக்காரு, சொல்லவும் அந்த வி கே ஆர் ஜி ராவுக்கு நான் எழுதின காகிதம் காஞ்சிபுரத்தை பற்றி சிறப்புகளை பற்றி அதை பற்றிலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க, அதனால் பாரதி வந்து ஒரு பெரிய தேசிய கவிஞன், அங்கே இருக்கிற இந்தியா பத்திரிகையில் பல கட்டுரைகள் இருக்குது வெளிவரணும் அப்படின்லாம் சொன்னேன். அவர் என்ன நினைச்சாரு தெரியல, எந்த செலவும் இல்லாமல் அவ்வளவையும் மைக்ரோ ஃபிலிமை எடுத்து எனக்கு தபால் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரே ஒரு காகிதம் ஹிரண் முகர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணார், உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுறேன், மைக்ரோ ஃபிலிமா கல்கத்தா தேசிய நூலகத்திலிருந்து அது வரும், அதை அக்னாலேஜ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு லெட்டர் எழுதிட்டார். அவர் எழுதின ஒரு வாரத்தில் வந்து செலவே இல்லை, அது ஒரு பெரிய விஷயம். அதை மாதிரி அதில் உள்ளதை எழுதணுண்ண நூலாக கொண்டு வரணுண்ண, அது அப்போதுமா மைக்ரோ ஃபிலிம் ரீடர்னு ஒன்று உண்டான், அது சென்னை பல்கலைக்கழகத்தில் தான் இருக்கு, நமக்கு போக்குவரத்துக்கு தான் கவனம் இருந்தேன். அப்போ இங்கே பால் பண்ண நடக்கு, பாரதியாருடைய சித்தி வம்சத்தினர் வாழ்ந்த வீடு, அதை அழகிரிசாமி பால் பண்ணையாக வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். இந்த காலம் மாற்றி அமைச்சிட்டோம். அதில் இந்த புருக்பாண்டு கம்பெனிக்காரன் ஒரு சாதிக்காய் பெட்டி வச்சுருப்பான் பார்த்துருக்கலாம், அந்த டீ தூளையெல்லாம் போடுறதுக்கு அந்த சாதிக்காய் பெட்டியை வாங்கிட்டு வந்து அதுக்கு பின்னாடி ஒரு ஓட்டை போட்டு அது ஒரு பிளக்கு செய்தி ஒரு 60 வாட் பருப்பு போட்டுக்கிட்டு இந்த சினிமா காட்டுறதுக்கு ஒரு லென்ஸ் இருக்கும், அந்த லென்ஸை இங்கிட்டு ஒரு ஓட்டையை போட்டு இது பண்ணி ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கண்ணாவே பார்த்து 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 எழுதேன் ஒரு 1.5 வருஷம் எழுதின. அதுதான் இன்னைக்கு பாரதிய சரித்திரம். அதான் தோமுச்சி முன்னுரையில் தமிழகமே அவருக்கு நன்றி கடன் சொல்லணும்.
ஒரு அரிய காரியத்தை செஞ்சிருக்கேன் பதிவு செஞ்சிருக்கேன். ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க கொண்டு வந்தேன். இன்னைக்கு அந்த காலமும் கருத்துல என்னுடைய நூலை அடிப்படையாக கொண்டு எழுதியிருக்கேன். அது விஷயம். பட் அதுக்கப்புறம் பாரதியின் தாகூரும் ஒரு சிறு நூல் வெளியிட்டேன். பாரதியும் அதுக்கப்புறம் வந்து வள்ளத்தோடும் ஒரு சிறு நூல் வெளியிட்டேன். அதுக்கப்புறம் பாரதிக்கு விடுதலை இயக்கத்தில் ஈடுபாடு எப்படி வந்தது என்ன, அவர் அப்பா தொடங்கின ஜின்னிங் ஃபேக்டரி அது நொடிஞ்சு போச்சு. அது நொடிகிறதுக்கு காரணமே அந்நிய தேசத்துக்காரன் ஊனர் செய்த சதியா, என் தந்தை பொருளளம் தான் பொன்னளம் தான் இங்கு செல்வே ஏடி செய்வன் புலம்புவான் நாச காட்சியின் ஆசை வைத்தனன் என் தந்தை அப்படின்னு எழுதுவார். அதை ஒரு வெளியிட்டேன். பிறகு வந்து நான் ஓய்வு பெற்றதுக்கு பின்ன ரகுநாதன் நூலகம் வந்ததுக்கு அப்புறம் ரகுநாதனை பற்றிய அந்த தொகுப்புகள் ஒரு 5 தொகுப்பு நூல்கள் வெளியிட்டேன். புதுமை பித்தன் கடைசி நாட்கள் அது வந்து அவரோடு இருந்த நண்பர் சிதம்பரம் வீட்டில் படுக்கையில் இருக்கும் பொழுது அதை வர்ணனைக்கு பிரமாதமாக எழுதியிருக்கேன். அதை வெளியிட்டேன். ஆர்கே கண்ணன் புதுமை பித்தனை பற்றி எழுதுனது, ரகுநாதன் புதுமை பித்தனை பற்றி எழுதுனது, இதையெல்லாம் வந்து நூல்களாக வெளிக்கொண்டு வந்திருக்கேன். இந்த இலக்கிய முயற்சியை வந்து களமாக இருப்பது களமாக இருப்பது பாரதி முற்போக்கு வாலிபர் சங்கத்தினுடைய பாரதி விழா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருவந்தம் என்று சொல்லுவதில் நான் பெருமைப்படுகிறேன். அது என்னுடைய ஆமாம் பாரதி ஆய்வு எல்லாமே கொண்டு வந்துட்டோமா. இன்னும் பாரதி ஆய்வு என்ன கொண்டு வர்றேன் இருக்கு. அதாவது குறிப்பா சுவாமி விவேகானந்தர் கல்ல அவரை பத்தி பாரதி ரொம்ப இடத்துல சொல்லியிருக்கார், மேற்கோள் காட்டியிருக்கார். சிக்காகோ பிரசங்கத்தை பத்தி அபிப்பிராயம் சொல்லியிருக்கார். நிவேதா தேவியை பத்தி சொல்லியிருக்கார். அப்போ பாரதியும் விவேகானந்தரும் ஒரு ஒப்புதல் ஆய்வு நூல் வரணும். ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய விவேகானந்தா மடத்தினுடைய செஞ்சிருக்காரு, அது தொகுப்பு தான். நான் சொல்றது ஆய்வு. வங்காளத்தில் ஏற்பட்ட தேசிய இயக்கத்தின் மறுமலர்ச்சி, அதன் மூலமாக ஏற்பட்ட சிந்தனை தெளிவு, இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் பாரதி அவருடைய குழுவினரிடம் செய்த சேவைகள், அதனால விவேகானந்தர் பற்றி எப்படிலாம் சொன்னார், இவர் இருவருக்கும் கருத்து பரிமாற்றம் எப்படி இருந்ததுங்கிறத சொல்லணும். அது பாரதி விவேகானந்தர். அதுக்கப்புறம் பொருளாதார சாஸ்திரத்தில் பாரதியின் கண்ணோட்டம், பொருளாதார அறிவியல் இருக்குல்ல அதில் பாரதியினுடைய கண்ணோட்டம் அதை பற்றி சொல்லணும். இன்னொன்று வந்து பாரதியினுடைய அறிவியல் கண்ணோட்டம் இருக்குல்ல அதை பற்றி ஒரு ஆய்வு கண்டிப்பாக வரணும். அப்புறம் பாரதியும் கல்விக் கொள்கையும் அது பற்றி ஆய்வு வரணும். இதை பற்றி தோமூசி எங்கிட்ட ரொம்ப பேசியிருக்கார், எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு. அதில் தான் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த விமர்சனத்தை பொறுத்தளவில் தேசிய கண்ணோட்டத்திலிருந்து விடுதலை போராட்டம் என்கின்ற களத்தில் இருந்து கொண்டு அதற்கு அப்பால் தேசம் விடுதலைனால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்க்க தரிசனமாக சொன்னவன் பாரதி. அப்படி கண்ணோட்டத்தில் நீங்க எழுதணும். சும்மா இந்த கல்லூரி அல்லது பாடசாலைக்கு புத்தகங்களாக கொடுக்கறதவன் மட்டும் இல்லாம இதை பத்தி யோசிக்கணும் சிந்திக்கணும். நான் பாரதி செல்லியும் வந்து அப்படித்தான் நான் இது பண்ணேன், காலமும் கருத்து அப்படித்தான் நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த பாரதி விவேகானந்தரை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் ரொம்ப இருக்கு.
அவர் என்கிட்ட சொன்னத அந்த வங்கத்தில் ஏற்பட்ட மர்ம லட்சி இருக்கு பாருங்க, அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ விபின் சந்திரபால், விபின் சந்திரபால் வந்து அவரை பேச அழைச்சிட்டு வந்தது பாரதிதான். இப்போ ரங்கநாத நூலகத்தில் எனக்கு புத்தகங்களை தேடும்போது சென்னையில் அவர் பேசுனது, ஹைதராபாத்தில் பேசின புத்தகம் இருக்கு ஆங்கிலத்தில், அது கூட வெளியிடலாம்னு கூட நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ பாரதி போற்றிய தேசிய தலைவர்கள் காந்தியடிகள், லஜபதராய், திலகர், விபின் சந்திரபால் இந்த மாதிரி, இதை அந்தந்த அவர்களுடைய தேசிய இயக்கத்தினுடைய அடிப்படை சூழல் இதையும் மையமாக வச்சு பாரதி அவங்களே தான் ஏன் பாடினான், ஏன் எழுதுனான் அப்படிங்கிற மூல கூழ்வை கொண்டு வரணும் அப்படிங்கிறார். அது ஒரு நல்ல ஆய்வு, அது நான் செய்யணும் எதிர்காலத்தில். ரகுநாதன் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழிகாட்டு. ஆமா, எந்த வகையில் உங்களுக்கு ஒரு வந்து ஆதர்சமா இருக்காரு, எப்படி உங்க நடத்துக்கடையில உறவு வளர்ந்தது? அதுக்கு வந்து எப்படின்னா, பாரதி விழா தான் காரணம். அவருடைய தங்கைய பேராசிரியர் தொடராஜித்தான் கொடுத்திருந்தா கல்யாணம் பண்ணாங்க. உறவினங்கிற முறையில் வருவார் போவார். அதை காட்டிலும் அழகிரிசாமி, நான், பாரதி சங்கத்தின் சார்பாக போய் வீட்டிலாம், அப்போ பர்வத ராஜசிங்க வீதினு டவுனில் ஒரு வீடு, அப்போ அவர் தான் என்ன முதல் சந்திப்பிலேயே பேசும் பொழுத இந்த பாரதியை பற்றியெல்லாம் பல செய்திகள் சொல்கிறாரு. இந்த விழாவை நடத்தணுங்கிற நோக்கத்தில் தான் போயிருக்கோம். அப்போ 62 முதல் விழா, பாரதி தேசிய கவிஞனா தெய்வீக கவிஞனா, தலைப்பு நடுவர் கேட்கே தங்கமணி, தேசிய கவிஞர் அப்படிங்கிற இதில் வந்து ரகுநாதன், என்ன தெய்வீக கவிஞன் தான் பாரதியார் அப்படின்னு பாப்பையா இப்படி போட்டு பட்டிமன்றம் தான் சொல்கிறார். அது எனக்கு வந்து அவர் பாரதியை முதன்மைப்படுத்தணும், ஏன்னா புதுமைப்பித்தனை முதன்மைப்படுத்தினார் அவர் வரலாறு, அவருடைய படைப்பு பாரதியை கொண்டு வரணும், அது அந்த ஜீவாய சொல்லியிருக்காருங்கிறதுல ஒரு ஆழமான பிடிப்பு அவருக்கு அது. அதுக்கப்புறம் பொதுவாக ரகுநாதன்ட்ட என்னன்னா, போனால் இன்றைய இலக்கிய போக்குகள் இருக்குல்ல, பொதுவான இலக்கிய போக்குகள், அந்த போக்குகளை பற்றிலாம் பேசுவார். இப்போ தலித் இலக்கியம், அப்போ அவற்றை கேட்கும் பொழுது தமிழ்நாட்டில் தலித் இலக்கியம்னு முதன்மைப்படுத்தணுங்கிறது இல்லை, நம்மவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை தலித்துகளை பற்றி எழுதியிருக்காங்க ஏற்கனவே, நமக்கு ஒரு மரபு இருக்கு. மராட்டிய மாநிலத்தில் இல்லை, நமக்கு ரூட்ஸ் இருக்கு, கோபாலகிருஷ்ண பாரதியார். எனவே இதை தனித்துவம் பண்ணணுங்கிறது இல்லை, இந்த இலக்கிய போக்கோடையே அதை சொல்ல வேண்டும். அதுதான் அவர்கள் படும் வேதனை, துன்பம், துயரம், அதை அடையாளப்படுத்தும் படைப்புகள், அதோடு மட்டுமா இல்லாமல் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டத்தில் இனம் காட்டுவது, அதில் ஏற்பட்ட வெற்றி தோல்விகள், இதையெல்லாம் படைப்புகளாக கொண்டு வர வேண்டும். அதில் குறிப்பாக சீனிவாசராவினுடைய முயற்சி பலாபலன் என்பது படைப்பாக வர வேண்டும் அப்படின்னு அந்த ட்ரெண்டை வந்து இந்த மரபோட சேர்த்து சொல்வார். அதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது, ஒரு ஈர்ப்பு இருந்ததுன்னு. அதே மாதிரி பேராசிரியர் வானமாமலையும் இந்த நாடோடி பாடல்கள், நாட்டார் கதைகள், வழக்கார்கள், பழமொழிகள், இதுகளையெல்லாம் திரட்டினார். அவரோட நான் கலா ஆய்வுக்கெல்லாம் போயிருக்கேன், போய் பல பாடல்கள்லாம் தொகுத்து கொடுக்குறோம். அவர்
தமிழ்நாட்டினுடைய சமூக வரலாறு அதிகளை இதை சேகரிப்பது மூலமா சொல்லுவேன். ரகுநாத் இன்னொரு சிறப்பு, இந்த மரபை சொல்லும் பொழுது இப்போ விவசாயிகள்லாம் இந்த கடன் ரத்திங்கிறத நெஞ்சு ஒரு கோரிக்கையா கோஷமா வச்சாங்க. அப்போ அழகிரிசாமியும் போய் இருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம், நோட்டீஸ்லாம் வந்து நடத்துறீங்களாம்ல அப்படின்னா, அப்போ புறநானூரில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னரேயே தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகள் எல்லாம் ராஜாட்டை வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, கொடுக்க முடியாது அப்படின்னு ரோட்டிலேருந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ராஜா படை வீரர்கள்லாம் அவங்கள சத்தம் போடாதே, கூப்பாடு போடாதேன்னு அவங்கள அடித்தாங்க. அப்போ ஒரு கவிஞர் வந்து ராஜாவை பார்க்கணுன்னார். ராஜாவை போய் பார்த்து ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடலையும் சொல்லி அதில் வாங்கிய கடனை விடுக, எனவே கடன் நிவாரணம் என்பது இப்போ நீங்கள் கேட்கல, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லல் பெற்ற விவசாய கேட்டிருக்கான். நம் மரபுப்படி நீங்கள் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது, இலக்கியத்தில் அதுக்கு சான்று இருக்குன்னு சொன்னார். ஆக அந்த நம்முடைய சங்க இலக்கியமும் மரபுகளை இலக்கியம் பழம் இலக்கியத்தில் அந்த வையாபதி பிள்ளையை படித்த காரணத்தினால இந்த கண்ணோட்டம் அவற்றை அறிவுறார். அது இருந்ததுனால்தான் இளங்கோடிகள் யார் அப்படிங்கிற நூலை ஒரு மாறுபட்ட வித்தியாசமான வேறுபட்ட கண்ணோட்டத்தை அது அது அதுவும் எனக்கு ரகுநாதத்தை ஏற்பட்ட ஒரு ஈர்ப்பு. அது மாதிரிதான் என்ன என்னையும் வளர்த்தார். காந்தி பத்திரிகை முருகானந்தம் நடத்திட்டு இருந்தாரு, அதனுடைய கதைகள் கட்டுரைகள் உரைகள்னு 15 நாள் கொடுக்க விமர்சன கட்டுரைகள் எழுதுனது. அது நடத்திக்கிட்டு இருக்கவனே பல கதைகள் எழுதின, ரகுநாதன் கவிதைகளை விமர்சனம் பண்ண அவர் கேள்வி பதில் எழுதினாரு. இந்த மாதிரியும் எனக்கு அவற்றை ஈடுபாடு ஒரு பாரதிக்கு அப்புறம் வளர்த்ததுங்கிறத ரகுநாதனையே நான் பெருமையாக சொல்லுறத விரும்புகிறேன். அதனால அந்த நூலகத்தை அவரே சொல்லியிருக்கார், ரொம்ப கோபப்படுவார், முன்கோபி, வார்த்தைகளை வித்தியாசமாக பேசுவார், என்னெல்லாம் பேசியிருக்காரு. ஆனால் யாருக்கு அப்படி பேசுவார்னா, ரொம்ப பிரியமாக உள்ளவங்க கேட்ட, ரொம்ப நெருக்கமாக உள்ளவங்களை, ரொம்ப நட்பு பாராட்டக்கூடியவங்க தான் பேசுவார். அவரே சொல்லுங்கள், இளச்சிமணியும் தான் பார்க்குறார், இறக்க போகிறேன்னே அதான் சொல்லுவார். அதான் பார்க்காரு, ஏதோ எட்டயபுரத்துக்குன்னு தான் பாரதியார் பிறந்த ஊர், அதுக்காக அங்கே தான் கொடுப்பேன்னாரு. அதான் நான் வளர்த்து எடுக்கணும். அதான் நூலகத்துல எப்படி பராமரிக்கிறீங்க, என்னென்ன மாதிரி நூல்கள் வச்சிருக்கீங்க, யாரு பயன்படுத்த வர்றாங்களா? அதை பத்தி சொல்லணும். நூலகம் ரகுநாதன் நூலகம் ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆச்சு. அந்த நூலகத்துல தமிழ் நூல்கள், ஆங்கில நூல்கள், அதுக்கப்புறம் பாரதி ஆய்வுக்காக அவர் வாங்கிய பத்திரிகைகள், தேடிய சில பாரதி பத்திரிகைகள், நூல்கள், விமர்சன நூல்கள் தனியாகவே அடுக்கி வச்சிருக்கோம் பாரதி ஆய்வு மையம்னு. போல புத்தகங்களை பொறுத்தளவில் சங்க இலக்கியம், ஐம்பெருங்காப்பியம், கம்பராமாயணம், மகாபாரதம், இலக்கிய திறனாய்வு, இலக்கிய கட்டுரைகள், நாவல், மொழிபெயர்ப்பு நாவல்கள், சிறுகதை, மொழிபெயர்ப்பு சிறுகதை, வரலாறு, நாட்டார் இலக்கியம், விடுதலை போராட்ட வரலாறு, இதெல்லாம் தமிழில் இருக்கு. அதே மாதிரி ஆங்கிலத்திலேயும் ரஷ்ய இலக்கியங்கள், சோசியலிஸ்ட் நாடு இலக்கியங்கள், இது போக சில பத்திரிகைகள், அதுலேயும் கவிதை, புதுக்கவிதை, இந்த இதுகள்லாம் இருக்குது. இதை பொதுவாக பயன்பாடு என்பது இந்த கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் வாங்குறவங்க இங்கே வராங்க, எங்கிட்ட தலைப்பு கேட்காங்க, தலைப்பு அவர் கொடுத்துருக்காருல அதெல்லாம் சரியாக தான் இருக்கும், நீங்கள் பண்ணுங்க, அவரே இதாக பண்ணுங்கன்னு. ஒரு இதுவரைக்கும் ஒரு 7 பேர் பிஹெச்டி வாங்கியிருக்காங்க.
அத மூணு பேர் பாரதி நீதி தமிழ் இலக்கியத்தை அப்புறம் எம்பில் ஒரு ஆய்வு இருக்கும் பொழுது அது ஒரு 15 பேர் வாங்கியிருக்காங்க எம்பில். அந்த மாதிரி பயன்பாடு இருக்கு. நான் ரகுநாதனே என்கிட்ட சொன்னது என்னன்னா, நம்மவர்கள் அதிகமாக பயன்படுத்தணும்னார். நம்மவர்கள்ங்கிறதுக்கு விளக்கம் சொன்னார், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்னார். அதிகமாக படிக்க வேண்டும், நூலகத்துக்கு வரணும் யா, அதுக்காட்ட இங்கே கொண்டாந்து வச்சிருக்கேன் அப்படின்னு. அது ஓரளவுக்கு தான் இருக்கு. அப்புறம் நூலகத்துக்கு வந்து நமக்கு அப்பாற்பட்டு இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பஞ்சாபில் பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டின் முற்போக்கு இலக்கியங்கிறத ஆங்கிலத்தில் ஒருத்தர் எழுதுறார். அவர் உங்களை பார்க்கணும், வந்து இடதுசாரி எழுத்தாளர்களுடைய முற்போக்கு சிந்தனை அப்படின்னாரு. அப்போ நான் டோமுசியை சொல்கிறாரு, ஆர்கே கண்ணு சொல்லன்னு ஆர்கே கண்ணு சொன்னேன். அப்போ சரி நான் ஒரு நாள் வர்றேன் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி இங்கே நான் வர்றவங்க போகிறவங்க சில உயர் அதிகாரிகள் அரசியல் உயர் பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு வயசான நாள் உட்காந்துக்கிட்டே இருக்காரு, என்னென்னு தான் போய் பார்ப்பேன்னு வர்றாங்க, வந்து எங்கிட்ட கேட்பாங்க. அப்படி சிலர் சில உதவிகள்லாம் கூட செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னும் பொறுத்த அளவில் கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரே நூலகம் தான் இருக்கு. அதை வளர்த்தெடுப்பதற்கு முயற்சி எடுக்கணும். நான் பல அந்த அதனுடைய பொதுக்குழு கூட்டங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன், ஓரளவு நடக்கு. பாரதியை பத்தி ஒரு சின்ன துண்டு ஒரு பத்திரிகை வந்து அதை கிழிக்கி வச்சிருக்காரு அவர். வந்து இப்ப எனக்கு எடுக்க இப்ப என்ன தோணுதுன்னா, இந்த மேற்கத்திய அறிஞர்கள் இருக்காங்கல்ல, மேற்கு நாடுகள், அவங்க பாரதியை பத்தி எழுதியிருக்காங்க ஆங்கிலத்தில், அதெல்லாம் வச்சிருக்காரு. அதெல்லாம் இப்ப கண்ணுக்கு எனக்கு படுது. கமில் சுரதில், துணியாலா வரல, அதெல்லாம் வெளியே வரலையே, வரல, அதான் தூக்கணும். வரலைன்னா பேச்சில போட வேண்டாம். ஆஸ்திரிக்கா அது எனக்கு ஒரு பொருளாளர் வர்றதே இல்லை, அதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் வந்து சந்திரகாந்தனுக்கு ஒரு காகிதம் எழுதுனா நான் தான் எழுதணும், ஒரு போட்டோ அனுப்புனேன் நான் தான் அனுப்பணும், வச்சிருப்பேன், எப்பமாக கொடுத்தா உண்டு. இன்னும் ஒரு 2-3 வருஷ கணக்காக கொடுத்துருக்கேன், இன்னும் வரல, செக்கே வரல. அதனால என்னுடைய வருவாய் இருக்கு பாருங்க, அது பெருமைகள் அதுகள் வேற இருக்கு. கலைஞர் வந்து எனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தார், சுப்பாராயன் போய் சொன்னார் உடனே. அதுக்குன்னா பெரிய பாரதி அறிஞருங்க கொடுப்போம் அப்படின்ட்டு தீய கொடுத்தாரு. தீய என்ன சொன்னா, சார் இது எக்ஸ்டென்ஷன் கொடுக்க கூடாது, ஐஏஎஸ் படிச்சிருந்தா தான் கொடுக்கணும் அப்படின்ட்டான். பிறகு சுப்பாராயன் ஃபைட் பண்ணி வாங்கினாரு, வாங்கி நான் ரிட்டையர் ஆன அன்னைக்கு தான் கணக்கர் என்ன சொன்னாரு, சார் இந்த சர்வீஸ் உங்களுக்கு சேராதுன்ட்டு. அதனால பென்ஷன் குறைஞ்சி, பென்ஷன் கூடுதலா, ஏன்னா பென்ஷன் ரிட்டையர் ஆன நேரத்தில் நூலகம் ஆரம்பிச்சாச்சு. அப்போ கொஞ்சம் பென்ஷன்லாம் கேட்டால் கொஞ்சம் தாராளமாக செலவழிக்கலாம்ல அப்படிங்கிற நினைப்பில் தான் அந்த எக்ஸ்டென்ஷனை வாங்கினேன். லேட்டாக பாரதி வீட்டில் என்னத்த நான் பார்த்ததுதான், நான் கொண்டாந்தது தான். இதுதான் பாரதியினுடைய தம்பி விஸ்வநாதையரை மானாமதுரையில் போய் சந்திச்சு தான் அந்த கையெழுத்து பிரதிகளை வாங்கிட்டு வந்தேன். இந்த புகைப்படங்களை பூரா சேகரிக்க அதுக்கப்புறம் அங்கே
அது அதுக்கான முயற்சிகள் இல்லைன்னு வைங்களேன், அரசினால முயற்சி பண்ணலை. அப்போ அந்த இது ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கன்னு நினைச்சேன். அந்த மாதிரி ஒரு நிதி நெருக்கடி பொருளாதார நெருக்கடியோட தான் நூலகத்தை நடத்துறேன். வர்றவங்க போறவங்க உதாரணம் வச்சுனா, இங்க ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் கம்பெனி இருக்கு, அதனுடைய ஜெனரல் மேனேஜர் ஒரு பெரிய அதிகாரி, தமிழ்நாடு என்னமோ தெர்மல் பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் இருக்கும்போது அதனுடைய பொது மேலாளர், அவர் ஒரு நாள் வந்த, அவருக்கு வாவுச்சி மேல ரொம்ப தெரியும், வாவுச்சி புத்தகம் எல்லாம் வச்சிருக்கிறான், ஆமா வச்சிருக்கேன்னு எடுத்து கொடுத்து, இங்க இருந்து தூச்சிக்குள்ள நூற்றாண்டு விழா நடத்தினது யார் சார்? இளசியமணி நான் தான் சார். நீங்க தானா? உங்களுக்கு வயசு என்ன? 75. 75 வயசுல இந்த இருட்டில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன சார் பண்றீங்க அப்படின்னு உட்கார்ந்துட்டாரு. புஸ்தகம் வாங்கினார். இப்போ அவர் என் மேலே உள்ள மரியாதையினால கொஞ்சம் இடிச்சு உங்களுக்கு வந்து இந்த கண்ணாடியெல்லாம் போட்டு செல்ஃப் மாதிரி செஞ்சு தரேன், என்கிட்ட ஆள்லாம் இருக்கு, ஒரு 10 நாள் கழிச்சு வர்றேன் அப்படின்னு. அவர் ஏதாவது சின்ன வாங்கிட வேண்டியதான். அப்படி அவர்தான் அந்த மாதிரி தான். இப்போ ரகுநாதன் பாரதியினால் ஈர்க்கப்பட்டார். பாரதி கொண்டாடிய கவிஞர்களை பற்றி எழுதணுங்கிற எண்ணம் அவருக்கு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனுடைய முதல் கட்டம் தான் இளங்கோவடி கழித்தார். பிறகு கம்பனை பற்றி அது போல ஒரு நூல் எழுத முயற்சி பண்ணாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையா? அதற்கான ஏதாவது தடயங்கள் இருக்கா நூலகத்தில்? அப்படி வந்து பாரதியை பத்தி இல்ல, வள்ளுவரை பத்தி, கம்பரை பத்தியே சொன்னாரு. கம்பரை பத்தி எழுத போறேன் சொன்னாரு. நான் சொன்னாங்க வள்ளுவனுக்கு நோட்ஸ் எழுதினாரு. ஓ, அதாவது திருவள்ளுவர் 1000 ஆண்டு, அந்த 1000 ஆண்ட எட்டயபுரம் பாரதி விழாவில், எட்டயபுரம் பாரதி விழாவில் எப்பவுமே 2வது நாள் வந்து தாகூர் 150வது ஆண்டு, இப்போ ரஷ்ய புரட்சி 100வது ஆண்டு, லெனின் 100வது ஆண்டு, இந்த நிகழ்வுகளை உதாரணம் படித்து கருத்தரங்கம் நடத்துவோம். ஆமாம். அப்போ வாய் வள்ளுவர் 1000 ஆண்டு, அது அதுதான் தான் பேசணும். அதுல ஒரு கருத்து என்னன்னு சொன்னாருன்னா, வள்ளுவரையும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். 3 காலத்திற்கும் சமமாக 3 காலத்துக்கு ஏற்ற வகையிலெல்லாம் பாடினார் என்றெல்லாம் சொல்லலாம், பெருமைப்படுத்தலாம், ஆனால் விமர்சனமும் செய்யலாம் அப்படிங்கிறது சொன்னார். அதுதான் வள்ளுவர் இருதார முறையை ஏற்றுக்கொண்டாரா அப்படிங்கிற விவாதத்தையெல்லாம் கிளப்பினார். அதன் அடிப்படையில் ஒரு குறிப்பு தான் எழுதினார், வள்ளுவரை பற்றி எழுதுறேன். அது கிடைக்கவே இல்லை. கம்பனை பற்றி எழுதினார், இந்திரஜித்தை பற்றி. இதில் வந்து இலங்கையிலேருந்து வெளிவரக்கூடிய வந்து ஒரு பத்திரிகையில் தினகரன்லையோ, அது கொஞ்சம் கிழிஞ்ச பகுதிகளாக இருக்கு. அதை வந்து அந்த ஈழகேசரி, ஈழகேசரி அங்கே கேட்டு வாங்கணும்னு நினச்சிருக்கேன். அதை ஒரு நூலாக வெளியிட்டேன். இந்திரஜித்தை ஒரு நல்ல கண்ணோட்டத்தில், அவனுடைய கதாமா கதாம்சம் இருக்குல்ல, கதாமாந்தருடைய குணாதிசயங்கள், இப்பவுமே கம்பனில் படிக்கும்போது எனக்கு புதிய புதிய கதாமாந்தர்கள் மனதில் தோன்றுவார்கள் வரும். அதில் இந்த கேரக்டர் பில்டிங் இருக்க அந்த கதாமாந்தர்களுடைய குணாதிசயங்களை கம்பன் சித்தரிக்க மாதிரி வேறு யாரும் செய்யலை. அதனால தான் இன்னைக்கு பார்க்குற பொழுதும் அந்த குணாதிசயங்கள் இந்த இவன்கிட்ட இவிக்க இவற்றை பொருந்தியிருக்கேன்னு பார்ப்பேன் நான். அதில் இந்தியரிச்சு ஒருத்தர்னு அதை எழுதுறேன். அது கொஞ்சம் பகுதி கிடைச்சிருக்கு, சில பகுதி கிடைக்கல, அதை கேட்டிருக்கேன், அதை வெளியிடலாம். அதுதான் பிற்காலத்தில் பாரதியார் தன்னை அறியாமலேயே தன் பிறந்த ஜாதிக்கு அந்த அவருடைய குணாசத்துக்கு ஆட்பட்டார் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. கடைசியா அவர் வந்து கலந்துகிட்ட திருவல்லிக்கணியில கலந்துகிட்ட கூட்டம் வந்து அவங்க ஏற்பாடு பண்ண கூட்டம், அதுல பேசுறாரு. வேறு விஜயா
தூப்புல இவர் விருகடாஜலபதி. அப்படி அதுக்கு பிறகு இல்ல அப்படிலாம் இல்ல, குறிப்பிட்ட காரணத்துக்காக கலந்துக்கிட்டாரு. அவருக்கு ஜாதிய பற்று அதெல்லாம் வரல, அவர் வந்து பிராமணிய தன்மைக்கு எதிராக தான் இருந்தார் நிரூபிக்கிறதுக்கு. நீங்க ஏதாவது பரிகை செஞ்சிட்டு இருக்கீங்களா? வந்து அந்த பிராமணிய தாக்கம் வசீகரிப்பு பாரதிக்கு கிடையாது. தவிர்க்க முடியாம ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க வச்சிருக்காங்கன்னா போயிருக்கலாம். அதை வைத்து கொண்டு பிராமணியத்தின் மீதே அவருக்கு தனியான ஆதர்சம் இருந்ததுன்னு சொல்லவே முடியாது. அப்படி இருந்திருக்குமானால் புதுச்சேரியில் ராக்கணகிரிட்ட கூப்பிட்டு என்ன பூணூரை போட்டு காய்கறி மந்திரத்தை காதில் ஓதி இன்னைக்கு முதல் நீ பிராமணன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்க மாட்டார். அது ஒரு செயல். அதுக்கப்புறம் இந்த உயர் ஜாதிகளை வந்து விமர்சனம் செய்து பாடலோ கட்டுரைகளோ எழுதியிருக்க மாட்டார். ஜாதி துவேஷம், ஜாதி பாகுபாடு இதையெல்லாம் வெறுத்தவர். அதை வந்து கண்டிக்கும். அதனால பிராமணியம் இது அவருக்கு கிடையாது. அப்படி இருந்திருக்குமானால் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் கடையத்து அவரை வந்து ஊரை விட்டு வெளியே வச்சாங்க. பிராமணியத்துக்கு ஆதரவாக நீர் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் சமரசம் ஆகலை. ஆகாமல் கடையத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் ஒரு குன்று மாதிரி ஒரு இடம் அங்கே போய் உட்கார்ந்துட்டார். அது அப்படிப்பட்ட ஒரு நிறைய பாரதிக்க இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் முற்காலத்தில் அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியில் அவற்றை ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்குமா? அதற்கு பிறகு இல்ல, அது அந்த நோக்கு அந்த அந்த கடைசி கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு கிடைக்கல. ஆனா அவர் பேசுனது எல்லாரும் ரொம்ப கொண்டாடுறாங்கிறது குறிப்பு இருக்கு. என்ன பேசுறாரு நமக்கு தெரியல. நான் என்ன கேட்கிறேன், அந்த நிகழ்ச்சியை பற்றிய ஒரு ஆய்வு, அதற்கு பிறகு அவர் நடந்து கொண்ட முறை, இதை வச்சு இதை மறுக்கிறது தானே சரியா இருக்கும். நம்ம சரியா இருக்கும். ஆனா அதுக்கான தடயம் எங்கே? அவருடைய வாழ்க்கை வரலாறுல, சம்பவங்கள்ல, உறவினர்கள் இழந்தினர்ல எதுலையும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததாகவே இல்லை. மாறி இருக்கலாம். அந்த மாறி இருந்தார்னா அதை யாரும் பதிவு பண்ணலை. அவருடைய படைத்திலையும் இல்லையே. கடைசியா பாடின பாட்டின்னு சொல்லும் பொழுது முற்றிலும் வித்தியாசமாக பொது உடனே சமுதாயத்தை உலகத்துக்கு கொண்டு வருவதே இந்தியாதாங்கிற மாதிரியில் பொது உடனே சமுதாயத்தை வாழ்த்தி பாடிட்டாரு. கடைசி பாட்டி அதை அக்கறம் தச்சு பண்ணல. அதனால இந்த குழு அவற்றை இருந்ததா என்பதை நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் சில கடைசி நாட்கள் பற்றிய நூல்கள் எதுவும் இருக்குமானால், ஏன்னா கடைசி நாட்கள் பற்றி எழுதின ஆக்கூர் அனந்தாச்சாரியார் எழுதியிருக்காரு. ஏன்னா பத்மநாபன் தொகுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சக்திதாசன் சுப்பிரமணியன் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இவர்கள் வந்து இந்த இதை எங்கேயும் குறிப்பிடலை. அப்புறம் பாரதிக்கும் கல்கிக்கும் தமிழகத்தில் விவாதம் நடந்தது. பாரதி மகாகவி தான் பாரதி சொன்னார், மகாகவி இல்லைன்னு சொன்னார். இந்த மகாகவி இல்லைன்னு சொன்னதில் கல்கி வந்து இந்த பிராமணிய தாக்கம், பிராமணிய ஆதர்சனம் இது பாரதியிடம் இருந்தது, இந்த காரணத்தினால மகாகவின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லலை. தேசிய கவிஞன், தெய்வீக கவிஞன் அதோட சரி, மகாகவி அல்ல. ஆனா இந்த தேசியம், தெய்வீகம், சுதேசிய இயக்கம், பெண்ணுரிமை, சமூக சீர்திருத்தம் இதை பற்றி பறக்க பாடியவன், எழுதியவன். எனவே மகாகவி வாராவாதம். எனவே கடைசி காலத்துல இவர்கிட்ட இருந்ததுங்கிறதுக்கு கடைசியா வந்த வாதங்கள கூட வரல. அது ஒரு அப்படி இருந்திருந்தா அதை சொல்லியிருப்பான். நான் சொல்லியிருக்கணும், அதுக்கு வாய்ப்பே இல்லை. ராஜாஜியே எழுத, ராஜாஜி பாரதி பற்றி சொன்னதை பூரா படிச்சிட்டேன். அந்த காலத்தில் குமரி மலர்லேயே எழுதியிருக்கேன். அதை இப்போ தொகுப்பில் கொண்டு வர
அதில் அவராக குறிப்பிடவே தெய்வீக கவிஞர், கண்ணனை பாடியவன், பாஞ்சாலி சோதத்தை பாடியவன், குயிலை பாடியவன், காளியை பாடியவன், இப்படித்தான் தேசிய பேரப்பட்டு அதை கிடைச்சாச்சு. அந்நியன வெற்றி ஆயிடுச்சு, நாடு முழு விடுதலை பெற்றாச்சு. அதுக்கப்புறம் அவன் தெய்வீக கவிஞர், இந்த தெய்வீகத்தை நான் போட்டேன், அதுதான் அவங்க நிலை. அது அன்றைக்கு அப்படி இருந்தது, இன்னைக்கு வேற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இன்னைக்கு ஒரு ஒரு கலாச்சார தேசியம் பேசுறாங்க, அது ஒரு ஆபத்தான ஒரு தேசியம். ஆனால் கலாச்சாரம் தேசியம் பேசக்கூடிய இன்றைக்கு பாரதியை நம்ம கையில் எடுக்கலாம். அவன் கலாச்சாரம் பேசினா தமிழை கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் நாகரீகம், அதை பற்றி பேசினான். அதுக்கு பின்னால் வந்தவர்கள் அதை பற்றி பேசினாங்க. அதை கொண்டு போனாதான் நமக்கு வந்து இவங்களை தனிமைப்படுத்த முடியும், கலாச்சார தேசியத்தை பயன்படுத்துகிறவங்க. பாஜக உயர் தலைவர்களே எங்கிட்ட பேசினாங்க, பாரதிய நாங்கள் இலக்கணேசனே சொன்னாங்க, நாங்கள் பாரதிய உங்களை மாதிரி பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அவன் தான் கலாச்சார தேசியம் பேசினான்ல அப்படின்னா, அவன் கலாச்சார தேசியம் நீங்க சொல்றத பாடலை அவருக்கு என்ன மணி எப்படி சொல்றேன் உள்ளதை சொல்ற விடுதலை வேண்டும்னு சொன்னான். விடுதலைக்கு முன்னாலேயே ஆகாதென்றிருந்தது அது ருஷ்ய புரட்சி பேசினான். அதுக்கப்புறம் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பள்ளு பாடுவோம், நல்ல மொந்த கல்லை அடிக்கிட்டு நல்ல பள்ளுகள் சேர்ந்து பாடி சுதந்திரமாக எப்படி இருப்போமோ அந்த சுதந்திரம் ஆனந்த சுதந்திரம். சரி நீங்க டாப் கேடா வச்சீங்களான்னு கேட்டாங்க. இது பாரதி படைப்பு இல்லை, நீங்க பிரதிப்பா பார்த்த விஷயம் எதுவா இருக்கும்? பிரதிப்பா பார்த்தது இந்த ஆடுவோமே பட்டு பாடுவோமே பாடல் இருக்க, அது எனக்கு பெரிய தாக்கம். இன்னைக்கு இன்னும் நிறைவேற மொந்த கல்ல அடிச்சுக்கிட்டு பள்ளு பாடிக்கிட்டு இருந்தா போலீஸ் ரொம்ப இருக்கு. நிச்சயம் அதே செஞ்சான போலீஸ்காரன் வந்து பண்ண அந்த போக்கு இருக்க. இன்னும் அவருங்க சுதந்திரமா வரல, வைக்கல, படிக்க முடியல, வைக்கல, படிக்க போன தகராறு இதுகள்லாம் வருத. அதனால அதையெல்லாம் பேசிட்டு கொண்டிருக்காச்சும் அவர் சாடப்போ ஒண்ணு அது அது இருக்க. அதெல்லாம் வந்து இன்னைக்கு அவன் கையில எடுத்துக்கிட்டான். ஆணுக்கு பெண் பெண் ஆணுக்கு இழத்து இல்லை கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து ரெண்டு பேர் கற்பு என்ற நிலை வந்தால் அதை இரு பாலருக்கும் பொதுவில் வைப்போம் கட்சிக்கும். யோசிச்சு ஒரு கதை எழுத முடியுமா கூட என்னால் எழுத முடியல. ஆனா கற்பனையவன் எப்படி நிரூபிக்க? பெண்ணு கற்பிழந்தான்னு சொல்லிடுவாங்க, கூட்டத்தை கூட்டிடுவாங்க, சமுதாய கூட்டம் நடக்கும், முஸ்லீம்கள்னா தலாக்கு நடக்கும், நம்ம ஏழையும் கூட்டி சரி உனக்கு விவாகரத்து கொடுத்தாச்சு பதிவு பண்ணுங்க, நகையெல்லாம் போட்டுருக்காதெல்லாம் கொடுங்க, எனக்கு அதையும் முடிச்சிருவாங்க. ஆனால் பாரதி கனவு கண்டான இரு பாடருக்கும் பொதுவில் வைப்பு, அவளை மாத்திரம் சொல்லக்கூடாதே. ஆணும் கற்புடையவனாக தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும், பாதிக்க வேண்டும், பேணி பாதுகாக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஆண் அப்படின்னு சொன்ன இதெல்லாம் வந்து புதினமான கருத்துக்கள். இன்னைக்கு பெண்ணுக்கே இன்னும் துரோகம் பல துரோகம் நடக்குது, அதே ரொம்ப அதிகம் இல்லையா? அதுதான் ஒரு ஒரு தீர்க்க தரிசனமான தூரத்து பார்வையோடு கூடிய பாரதியின் சிந்தனை. அதெல்லாம் நம்ம கொண்டு போனா தான் நமக்கு கொஞ்சம் மவுசு, அது வருஷம் வருஷம் குறையிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க சொல்ற போது கதை எழுதுறது ஆமா,
படைப்பிலக்கியம் சம்பந்தமா நீங்க பங்களிப்பு செய்திருக்கீங்களா? அதை பத்தி படைப்பிலக்கியத்தை பொறுத்தவரையில் கவிதைகள் எழுதி இருக்கிறேன், கதைகள் எழுதி இருக்கிறேன். கவியரங்கத்தில் பல கவியரங்கத்தில் போய் நான் எழுதின பாட்டுகள்லாம் இருக்கு, கவிதைகள் இருக்கு. கதைகள் சாந்தியில் ஒரு 12 கதை எழுதியிருக்கேன். பென்ஷன்னு இந்த வயோதிகர்களுக்கு பென்ஷன் வழங்குவாங்க, அதை மையப்படுத்தி அவன் படுற பாடு. கடைசியில் அவன் செத்து போவான், மணியாட்டர் வரும், அப்போ ஓடி போய் தேத்தி போய் வாங்க போவார். அவர் தான் அவர் கெச்சிப்பிட்டார் டாட்டா அப்போ கிடையான்னு போயிருந்தான். அதில் தொடங்கி பல கதைகள் இருக்க இங்கே உள்ள இந்த அரண்மனை ராஜாக்கள் அதுகளை பற்றி எல்லாம் பின்னணியாக கொஞ்சம் கதை எழுதியிருக்கேன். அது ஒரு நாவல் எழுதணும்னு கூட எனக்கு ஒரு, ஏன்னா இது வந்து ஜமீன் பிரதேசம், நிலச்சீர்திருத்த சட்டம் வருவதற்கு முன்னரேயே எட்டேவரம் ஜமீன்தார் எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க ஆட்சிக்கிணறுங்கிற பகுதியில். ராஜாவை எதிர்த்து இந்த ஊரில் ஊர்வலம் இருந்தது. அதை பற்றிய செய்திகள்லாம் சேகரித்து பின்னணியாக நாவல் எழுதணுங்கிறது இருக்கு. அது ஒரு 60 பக்கம் எழுதுனதோட நிற்கி அழகன்சாமிக்கு சொந்த ஊர் எட்டேவரம் பக்கத்தில் உள்ள ராமனுத்துங்கிற கிராமம். அவர் முதல்ல வந்து அந்த ராமனுத்து பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா இருந்தார். அந்த அப்பெல்லாம் இந்த பயிற்சி பெறாதவர்கள் ஆசிரியரா படிக்கா போதும் ஆசிரியரா போடுவாங்க. இளமை காலத்திலேயே அவர் பிள்ளைகளுக்கு சிலேட் வாங்கி கொடுப்பார், புத்தகம் வாங்கி கொடுப்பார், பாடம் சொல்லி தருவார். அப்படியே இருக்கிற பொழுது அவருக்கு வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நாதன், ஆரச்சநாதன், உலகநாதன், விருதுநகர் உலகநாதன் இவர்களுடைய பழக்கம் தொடர் மாயாண்டி பாரதி இவர்களுடைய தொடர்பு இருந்தது. அப்படி தொடர்பு இருக்கும்போது எங்கிட்டயே சொல்லியிருக்காரு உலகநாதன் சொல்லுவார, என்ன அழகிருக்காமே பள்ளியிடத்தில் போய் பாடம் சொல்லிங்க, இன்னும் கொஞ்ச நாளில் சோசியல் விஜயம் வரப்போது நம்ம கட்சி தடையை நீக்கிட்டானா சோசியல் விஜயம்னா தேசம் கட்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வந்துருக்கேன். கட்சிக்கு வாங்க அப்படின்ட்டு உடனே வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டார். ஆனால் அந்த கட்சிக்கு வர்றதுக்கும் வேலை ராஜினாமா பண்ண இடைக்காலத்தில் இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் அமைச்சர் சோசியலிஸ்ட் கட்சின்னு ஒன்று உண்டு, பிரஜா சோசியலிஸ்ட், அதில் கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் அதில் இருந்த வரைக்கும் கட்சிக்கு வந்தார். கட்சிக்கு இவர் வரவும் அன்றைய காலத்தில் அடக்குமுறை காலத்தில் அந்த கட்சி தடைப்பட்ட காலத்தில் ஆரத்நாதன், உலகநாதன், பாலதண்டாயுதம், மாயாண்டி பாரதி இவங்கெல்லாம் அப்படியே ராமனுக்கு இரவு வர பகலில் போக பகலில் வர அப்படி போகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கே இந்த பொது வாழ்வில் ஈடுபாடு கிடைச்சி ஜவஹர் வாலிபர் சங்கம் ஒன்று அமைச்சு அதன் சார்பாக ஊர் காரியங்களை எல்லாம் பார்த்தார். அன்றைக்கு வந்து தடை செய்யப்பட்ட காலத்துல எல்லாம் 2வது யுத்தம் மகாயுத்தம் முடிஞ்ச நேரம் அப்ப ஊருக்குலாம் கண்ட்ரோல் துணி கொடுப்பாங்க, அதுக்கு இவர் தான் தலைவர். கரெக்டா அந்த மல்லெல்லாம் வெட்டி கொடுப்பார். அதனால பக்கத்து கிராமங்கள்ல எல்லாம் அவருக்கு நல்ல செல்வாக்கு. அப்படி இருக்கிற பொழுதுதான் இதே கட்டிடத்துல பால் பண்ணைங்கிற நிறுவனத்தை ஆரம்பிச்சார். அது ஆரம்பித்ததும் அந்த ராமனுத்து பஞ்சாயத்து பிரசிடென்ட் பதவி அவருக்கு எந்த போட்டி இல்லாமல் கொடுத்தாங்க. அதன் மூலமாக அந்த ஊரை முன்னுக்கு கொண்டு வந்தால் வளர்ச்சி அடைச்சிருந்த இந்த விவசாயிகளுக்கெல்லாம் கடன் வாங்கி கொடுத்து பால் உற்பத்திக்கு இது பண்ணார். அப்புறம் அப்படியே பொது வாழ்க்கையில் கம்யூனிஸ்ட் அரசியலில் தலைவராக இருந்து விவசாய சங்க தலைவராக இருந்தார்.
அவர் நடத்திய போராட்டங்கள் ரொம்ப, அதாவது இந்த பக்தவத்சலம் முதல்வராக இருக்கும் பொழுது ஏக்கருக்கு 1 பைசா வரி போட்டாங்க. அதுக்கு பேர் பசலின்னு பேர், பசலி வரி. 1 பைசா கூட்டினாங்க. 1 பைசா கூட்டாதேன்னு 7 நாள் உண்ணாவிரதம் இருந்தார் கோல்பெட்டியில். 1 பைசா அப்போ ராமமூர்த்தி சட்டசபை எம்எல்ஏ. அப்போ இங்கே இந்த ஈரான்னு ஒரு பக்கத்தில் ஒரு ஊர், அங்கே உள்ள கிராமத்தே இங்கே மழை பெஞ்சிருக்குன்னு எழுதினான். அப்போ ராமமூர்த்தி அழகில் சாமி உண்ணாவிரதம் இருக்காரு, கரிசல் பூமியில் மழை பெய்யலேன்னு. அப்படி மழை பெய்யாத இடத்துல அந்த ஊரில் எப்படி மழை பெஞ்சுது? இதுக்கு வந்து அரசு பதில் சொல்லணும். ஆக அப்படி கடுமையான போராட்டம், அந்த மாதிரி வறட்சி நிலவுச்சு, கடுமையான பஞ்சம். அப்போ மக்களை திரட்டி பேரணிகள்லாம் நடத்தினார். அதில் வந்து நமக்கெல்லாம் இந்த பொது வேலை செய்யணும், எந்த சங்கடம் இருந்தாலும் பொது வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறவர் அவர். அவருக்கு தோட்டம் இருக்கும், தோட்டத்தில் போய் பம்ப் செட்டை போட்டு தண்ணி பாய்ச்சி தோட்டத்துக்கு பூரா வழுந்து விட்டுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு பண்ணைக்கு வந்து கணக்கு பார்ப்பேன். அது மாதிரி அந்த வேலையை முடிச்சுட்டு எங்களையெல்லாம் கூட்டிகிட்டு பாரதிய வசூலுக்கு போவார். இந்த மாதிரி அதைத்தான் நான் சொன்னேன் போன சங்க கூட்டத்தில். நமக்கு சங்க நிறுவனரே வேலை இல்லாதவரில் வேலை உள்ளவர் பெரிய விவசாயி, அவரே இப்படி வந்தார் அப்படின்னா சரி சரி நீங்கள் சொல்கிறீ அப்படிம்பாங்க. அதில் தான் ஒரு தலைமுறையினர் வந்து கை கொண்டாங்க. அதனால தான் நமக்கு இன்னும் அந்த உரம் வரும்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த பாரதிய விழாக்கு நன்கொடை கொடுக்காங்கன்னா இவங்க தான் இந்த ஊரில் பிறந்த பாரதிக்கு அவர் வேறாத மில்லு இருக்குது, அவர் வேறாத பள்ளிக்கூடம் இருக்குது, அவர் வேறாத பால் டெக்னிக் இருக்குது, அவர் வேறாத மண்டபம் இருக்குது, இதெல்லாம் இவங்க தான் இந்த விழாவை நடத்தி நடத்தி தீர்மானம் போட்டு 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 அனுப்பிச்சு இதை செஞ்சாங்க, இவ்வா கொடுங்க அப்படிங்கிற மனோபாவம். ஏன்னா ரொம்ப வசதியான ஊர்னு சொல்ல முடியாது, கோல்பட்டி மாதிரி கூட கிடையாது. அது ஜமீன் ஒழிப்புக்கு அப்புறம் வியாபாரம் சுமார் தான். அதுலேயும் கொடுக்காங்கன்னா நல்ல மனசு நம்ம மேலே இருக்கிறதுனால. வேறு அரசியல் இயக்கங்கள் வசூலுங்கிறது வேறு, நமக்கு அந்த நெஞ்சார புகழ்ந்து இவங்க தான் செய்கிறாங்க, இந்த ஊரில் இவங்க விழா நடத்துகிறாங்க ஐயா அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த இது நான் பார்க்குறேன். அதுக்கெல்லாம் காரணம் அழகிரி சாமி, அது தலைமை தாங்கியது, பாரதியை பிடிச்சது. அது எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கூட எங்கள் கூட வசூல் போதுவார் சாயங்காலம். காரணம் என்னன்னா ஒரு கடையில் உட்கார்ந்து வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். பல்வேறு பிரச்சனையை சொல்லுவாங்க, உள்ளூர் பிரச்சனையை, தொழில் பிரச்சனையை. அப்படி ஜனரஞ்சகமான ஒரு எம்எல்ஏவாக இருந்தார். அதெல்லாம் வந்து அவருக்கு உண்டான சிறப்புகள். நீங்க இதுவரை செஞ்ச பணியில நிறைவேறாத பணி எதுவும் இருக்கா? இருக்கு. அப்படி நிறைவேற்ற என்ன திட்டங்கள் வச்சுக்கிறீங்களா? நிறைவேறாத பணிங்கிறது அரசு சார்பில் ஒன்று இருக்கு. நம்ம சார்பில் நான் சொன்ன பாரதி ஆய்வு நூல்கள் வரணும், இன்னும் படைப்பிலக்கியம் சொன்னார்ல சிறுகதை நாவல் கவிதையில் இன்றைக்குண்டான தேசிய நீரோட்டத்தை மையமாக கொண்டு ஒரு சிந்தனை கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய முறையில் படைப்புகளெல்லாம் வர வேண்டும். நான் அதெல்லாம் எதிர்பார்க்குறேன், நானே எழுதணும்னு நினைக்கிறேன். இன்றைக்குண்டான சமூக தடைகளை உடைக்கக்கூடிய இலக்கியங்களாக வரணும். அரசு சார்பில் இந்த போல எம்ஜிஆர் ரொம்ப ஆசைப்பட்டு அறிவித்தது பாரதி கலை அரங்கம். அதுக்கு நிலம் வாங்கி கொடுத்தது எம்எல்ஏ தான். பாரதி மணி மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு 10 ஏக்கர். அந்த கலையரங்கத்தில் அவர் என்ன நினைச்சாருன்னா, பாரதியார் சுதந்திர போராட்டத்திலெல்லாம் பங்கு கொண்டதை சித்தரிக்கக்கூடிய அருங்காட்சியை அமைக்கணும், அது வள்ளுவர் கோட்டை மாதிரி ஆரம்பிக்கணும், இந்தியா பூரா அதுக்கு வந்து வரைபடங்களை வருவித்து பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் செஞ்சார். அதை தமிழரசு பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்து நல்ல கட்டுமான கலைஞர்கள் வரவிட அனுப்புங்கன்னாரு, அதுக்கு ஒரு பரிசும் கொடுத்தார்.
எல்லாம் செஞ்சார். மத்திய அரசாங்கத்துக்கு திட்டம் அனுப்பிச்சார், சில கோடிகள் கேட்டார், அது அப்படியே நின்று போச்சு. அவர் கெட்டு போனாலும் அம்மா வந்தது. நான் வருஷா வருஷம் பத்திரிகையில் ஒரு ரிப்போர்ட்டு மொத்தம் நிறுவனம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைவேறு அது. ஏன்னா அந்த ஊர் மக்கள் நினைச்சாங்கன்னா செய்யலாம். நீங்க சொல்றீங்க சார், வேணா போன மந்திரி நம்ம ஊர் பக்கத்தில் இருக்காங்க, போய் சொல்லுவோம்னு சொல்றாங்க. இன்னும் அழுத்தினா ஒரு கார் குடிப்பாங்க, நானும் போவேன். எனக்கே அவற்ற போய் சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு. உங்க படைப்புகள் பற்றி போய் சொல்லுங்க. படைப்புகளையா? படைப்புகள் அங்கும்போது இந்த கதைகள் இருக்கு பாருங்க, அந்த கதைகள்லாம் வந்து இந்த மாதிரி டென்ஷன். அதுக்கப்புறம் விசத்திரி தொழிலாளர்கள் பேர் இருந்தாங்க இந்த ஊர்ல, அவர்கள் தங்கள் உரிமைக்காக போராடினாங்க. ஏஐசிசி தலைமை தாங்கி நடத்தி அந்த விசத்திரி தொழிலாளர்களுடைய தொழில் சம்பந்தமான சங்கடங்கள், வாழ்க்கையில் உண்டான கஷ்ட நஷ்டங்கள், அவர் வீட்டு பெண்கள் அந்த முதலாளிமார்கள் கொச்சையா பேசுறது, இதுகளை எல்லாம் சித்தரித்து கதைகள்லாம் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் விவசாயிகள் நடத்திய பல்வேறு போராட்டம், அந்த இது இருக்க பஞ்ச நிவாரண பேரணி எல்லாம் பற்றி, அந்த உயிரை கொல்லக்கூடிய கிழங்கக்கூடிய அதை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடாம பச்சையாக சாப்பிட்டா செத்து போகணும், நான் வேக வச்சு தண்ணியை இறக்கிட்டா சாப்பிடணும், அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருந்தது. அதில் வந்து அந்த காலத்தில் கொஞ்சம் வந்து இந்த கூலி விவசாயிகள்னு சொல்கிறேன், அவங்க தான் வேறு இடத்துக்கு போனாங்க. ஆனால் நிலபுலம் படைச்சி 10 ஏக்கர் 15 ஏக்கர் 8 ஏக்கர் 50 ஏக்கர் வச்சுருக்கவங்கெல்லாம் நொடிஞ்சு நூலாக போனாங்க. அவங்க கூலி வேலைக்கு போனாலும் படைக்கலாம் போலதுங்கிற மனோநிலை வந்து அதையெல்லாம் கூட சித்தரித்து கதைகளாக எழுதியிருக்கேன். அந்த மாதிரி கவிதைகளை பொறுத்த அளவில் பொதுவாக வந்து திருச்சி படைக்கிற ரகுநாதனுடைய பாடல்கள் அவருடைய கவிதைகளினுடைய தாக்கம், அது படிச்சின சக்தின்னு சொல்ற மாதிரி, சதைன்னு சொல்ற மாதிரி, அரசியலை பச்சையாகவே கவிதையை சொல்லக்கூடிய போக்கு எங்கிட்ட இருந்தது. அதை கொஞ்சம் விமர்சனம் பண்ணார் ரகுநாதன். இப்படி சொல்லக்கூடாது, கலாபுரத்தோட சொல்லணும், கலாபூர்வமாக சொல்லணும் நேரே. அவர் ஜலனிலே பாடியிருக்கார், இருக்காரு, அதுக்கு தக்கன மாறி நான் பாடினேன், அப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான இப்போ வந்து இந்த இப்போதைக்கு சொல்லப்போனா இந்த பாரதி தான், அதாவது பாரதி உறவினர்கள் நண்பர்கள் சுதேசமித்திரன் பத்திரிகையில் அவர் வேலை பார்க்க கொடுத்து அவரோடு இருந்த ஊழியர்கள் அலுவலர்கள், அப்புறம் அவருடைய இறுதி காலம், அதுக்கப்புறம் வந்து சுடுகாட்டில் நடந்த நிகழ்ச்சி, இதுகளை பூரா திறக்கி எடுத்திருக்கேன். அது 60-70 வருஷத்துக்கு முன்னாடி பத்திருக்கேன். அதை திறக்கிறவங்களுக்கு கொடுத்தா அவன் கருப்பாக வருதுன்றான். அது என்னமோ என் தொழில்நுட்ப ரீதியாக ஸ்கேன் பண்ணணுமா, ஸ்கேன் அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிட்டா இந்த மின்சார கம்பெனிக்காரர் வந்தார், அதை எல்லாமே எங்கிட்ட கொடுங்க நான் பண்ணித்தாரேன், அவர் தான் பண்ணி கொடுத்தார். அது செல்லம்மா, தங்கம்மா, சகுந்தலை, சீனி விஸ்வநாதிகள், நெல்லையப்பர், அரிகர் சர்மா, கோழை கிருஷ்ணன், இவங்க எழுதுனதெல்லாம் அதை ஒரு வாரம் 10 நாளில் வந்து அச்சுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு பாரதி விவேகானந்தர் செய்யணுங்கிற துடிப்பு இருக்கு, அதை கொண்டு வந்தா விவேகானந்தரை பற்றிய ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கிற மக்கள் மத்தியில். அது தமிழக கவிஞன் பாரதி வந்து அவரை பற்றி பெருமையா சொல்லியிருக்கான், இது ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு, என்னதான் எழுதியிருக்காருன்னு நம்ம இயக்கத்துக்கு அது சாதகமாக வரும்னு என்னுடைய எண்ணம். நான் சாமியாரே நான் அறிமுகப்படுத்துகிற பேசும் பொழுது
பாரதி விவேகானந்தர் பற்றி ஒரு நூல் எழுதணும், நான் எழுதணும்னு அவருடைய உதவியை நாடியிருக்கேன். அந்த நூலில் என்ன ரெண்டு மூணு இடத்துல குறிப்பிட்டிருக்காரு, நான் புத்தகம்லாம் கொடுத்தேன் அவருக்கு. ஆனால் ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய கம்பேரட்டிவ் ஸ்டடி என்று சொல்வார்கள், அந்த ஒப்புயல் இலக்கியத்தை மகான் விவேகானந்தர் ஒப்பிட்டு எழுதக்கூடிய தகுதி படைக்கிறது அவர்கள் கருத்துரங்களுக்கு சொன்னார். இப்போ கூட அப்பப்போ கேட்பார், என்ன முயற்சி பண்ணுறீங்களாம். அது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த வாபுசியை பற்றி, இந்த கப்பல் கம்பெனி ஆரம்பித்தது, அந்த துறைமுகத்துக்கு பேரிட்ட போது கண்காட்சி வச்சதெல்லாம் எனக்கு கொஞ்சம் படங்கள் கிடைச்சிருக்கு, படங்கள், அரிய படங்கள். அந்த வாபுசி வெளியிட்ட கப்பல் கம்பெனி ஷேர் சர்டிஃபிகேட், அதை முத முதல்ல ஒரு முஸ்லீம் தான் வாங்கினார். அந்த ஷேர் 100 ரூபா ஷேரை முஸ்லீம் தான் வாங்கினார். அதை பாபுசி குறிப்பிட்டிருக்கார். அப்புறம் சுதேசிய கப்பல் பற்றிய கார்ட்டூன் தான் பாரதி தான் போட்டிருக்கார். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி நஷ்டமா போகுதுன்னு வந்து உண்டியல் எடுத்தார். அதில் காய்கறியை கொண்டாந்து கொடுத்த பெண்மணிகிட்ட கூட காயை வீட்டில் சமையல் பண்ணுங்க, அப்புறம் துட்டு இருந்தால் கொடுங்க அப்படின்னு பாரதி சொன்னது. இதெல்லாம் நான் சேகரித்திருக்கேன். இதை துறைமுகத்தில் சீடியாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து வாவுசி வாழ்க்கை சித்திரம் அப்படின்னு ஒரு 80 படம், பிறந்த வீடு தொடங்கி அமர நிகழ்ச்சி வரைக்கும், அதில் அவருடைய ஷேர் சர்டிஃபிகேட்டு, அவர் பத்திரிக்கை வச்சுருக்கார், இந்த ரங்கநாதன் புத்தகம், தமிழ் நேஷனல் பத்திரிக்கை. அதுக்கப்புறம் பாரதி கார்ட்டூனு, வாவுசி குடும்பம், முதல்ல வந்த கப்பல், இந்த மாதிரியான அவர் புஸ்தகங்கள் இதெல்லாம் வச்சுருக்கேன்னு நீங்கள். இதை வந்து தூத்துக்குடியில் பாரதி விழா கூப்பிட்டு இருந்தேன், ஒரு வழக்கறிஞர் அம்மா, அது அதுவும் இந்த மாதிரி தான், கட்சிக்கு அப்பாற்பட்டது, அது ஏன்னா ரொம்ப மரியாதையாக இருக்கு. அதுதான் அந்த இன்னமும் அந்த இந்த முள்ளு மாதிரி இருக்கு, ஒரு என்ன பென்ட்ரைவரா, அதில் போட்டிருக்கேன், அதை போட்டு அதெல்லாம் இது பண்ணி தரேன். கிடைக்காதத எனக்கு எழுதுங்க, நான் கார் எடுத்து வரேன், கூட போய் அங்கங்கே புகைப்படங்கள் எடுத்துருவோம்னு சொல்லுங்க. அது ஒரு முயற்சியில் இருக்கு. அது வந்து சித்திர பாரதி மாதிரி வரும். அது வந்து அந்த அம்மா உதவி செய்ய வேற யாரும் உதவி செய்ய நான் இது பண்ணேன், அப்ப அந்த அம்மாவே செய்யறேன்னு இருக்கு. அத அடுத்த ஆண்டுக்குள்ள கொண்டு வரணும். ஆமா, இந்த கனகலிங்கம் படம் இருக்க மாட்டேங்க, கனகலிங்கம் படம் பட மாட்டேங்க, நீங்க தான் கொண்டு வந்ததா? இது கனகலிங்கம் கனகலிங்கம் கனக நான் தான், நீங்க தான் கொண்டு வந்ததா? எப்படி கிடைச்சது? அது இங்குதான் இருந்தது, இங்கதான் இருந்தது. பாண்டிச்சேரி, ஆனா இங்க வந்து அவரு எழுதுனதெல்லாம் கிடைச்சது, அதனால எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து கனகலிங்கம் பாரதியை பத்தி எழுதுனது இந்த வரைக்கும் வரல. எனது குருநாதன், எனது குருநாதன், ஆனா என் குருநாதன் அது புஸ்தகம், இது கற்ற கற்ற என் குருநாதர் பாரதியா வந்திருக்கு. அதுதான் கூட வந்துருச்சு, மறு எடிஷன் கூட போடணும். அதான் நான் சொல்றேன், என்கிபிஹெச்ல அது அது மாதிரி என் குருநாதர் பாரதியார், அது மாதிரி இவர் ஆக்கூர் அனந்தாச்சாரி, சக்திதாசன் சுப்பிரமணியன், சோமசுந்தர பாரதி, சக்கரை செட்டியார், ராமகிருஷ்ண நாயுடு, இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. சக்கரை செட்டியார் ஏஐடியுசியினுடைய தலைவராக இருந்தவர், அவர் எழுதுன இப்போ கொண்டு வர போகிறேன். சோமசுந்தர பாரதியார் பாரதியினுடைய அப்பாவுக்கு பெரிய நண்பர், பாரதிக்கும் நண்பர், அவர் எழுதுனையும் கொண்டு வர்றேன். கிருஷ்ணகாந்த் நாயுடு எழுதுனையும் கொண்டு வரேன். ஆமாம், அதெல்லாம் அந்த அதுக்கு பேருன்னா ஸ்கேன் பண்ணி செரக்ஸா, அதை எடுத்து கொடுத்தார் அவர். அவர் கொடுத்த 10 பயன்தான் 1 மாதம் ஆகுது, எனக்கு பாரதி விழா வேலை வந்துருச்சு, அதை எடிட் பண்ணி அனுப்பணும். அது நம்ம எம்ஜிபிஹெச்ல என்னமோ டெக்ஸ்ட் புக் அடிக்காங்களா, பாட வழிபுட புத்தகங்கள் அடிக்காங்க,
அதனால இத வேற ஆட்கள் கேட்காங்க. எனக்கு அது நம்ம வீடுன்னு ஒரு பொறுத்துப்பா. அப்புறம் இங்க பாரதியோட பழகிய அவர் தெரிஞ்ச அதாவது நீங்க சிந்திச்சிருக்கீங்களா? ஹிஸ்டியா பாரதி கால மனிதர்கள் அவங்க இப்ப இருக்காங்கன்னு கேட்க, நீங்க பாத்துருக்கீங்க ஒரு பொம்பளை, அவ வந்து பாரதியா தெரு இருக்குல்ல, அது அந்த காலத்துல மாடதி அக்ரஹா பூரா பிராண்ட். பாரதி இப்ப பார்த்து வந்த பாரதி வீட்டுக்கு அடுத்து வீட்டுக்கு அடுத்து வீடு அவருடைய தாய் மாமன் வீடு, மாமாலாம் குடியிருந்தார் அங்க. வீட்டை பெருக்கி தூத்து தொழிக்கிற ஒரு பொம்பளையார், அவ பாரதியை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கா. அவ பாரதி எப்படி குறிப்பிடுறாருன்னா, என்னப்பா இந்த முரட்டை ஐயர் தானே கேக்க அப்படின்னு. ஆமா, அதான் வீட்டுக்கு கீரை வந்திருக்கோம், கீரையை வாங்கி கீரையை வாங்கி எல்லாமே கொடுத்துருவான் வீட்டில் உள்ள கீரையை. தெரு முரட்டையது என்னன்னா, வருவார் கடதரன்னு மாடிக்கு போவார், மாடிக்கு போனால் அங்கிருந்து பாடுவார் அவர் பாடு. அவருக்கு பாரு எப்பவும் வீட்டில் இருக்க மாட்டார். இந்த தெப்பகுளம் இருக்குல்ல கிருஷ்ணன் கோயில் படுத்துற அங்கே தான் இருப்பார். அவர்கிட்ட ஒரு பழக்கம் கெட்ட பழக்கம் நல்லா தெரிப்பா இருப்பா, அது அதை விட்டுவா. அதுக்கப்புறம் நான் கேட்பேன், இந்த ராஜா தேர்தல் போய் ராஜா தேர்தல் அவங்க கூப்பிட்டு விட்டா போவேன். இல்லைன்னா இங்க குரு குருதாஸ் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சரித்திர புத்தகம்லாம் எழுதுறார், அவர் வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருப்பார் பேசுவார் அப்படின்னு. இந்த அவர் இறக்க போறதுக்கு முன்னாடி வந்தது அந்த அம்மா எங்கிட்ட எப்படி சொன்னாங்க, பாரதியார் கடைசி நேரத்துலப்பா இங்க வந்தார், வந்தார்னா ரொம்ப கஷ்டப்பட்டார், ஏதோ பணங்கன்னா ஏதாவது கிடைக்கும் வசூல் பண்ணலான்னு வந்திருப்பார். அப்ப வீட்டில் வெங்கடேஷ் ரெட்டி தேவர், அவர் எட்டையோட பஞ்சாயத்து பிரசிடண்டாங்க, அந்த வெங்கடேஷ ரெட்டி தேவரை பத்தி கேட்டார், அவரை பத்தி ரொம்ப விசாரித்தார். அவரு அப்ப பணக்காரர், அதனால கேட்டாரா என்னன்னு தெரியல. ராஜாவை பார்க்கணும்னு அப்பத்தான் வந்தார், ராஜாவையும் பார்த்தார். அதுக்கப்புறம் ஏதோ புத்தகம் போட போறேன், புத்தகம் எழுதியிருக்க போட போறேன்னா சொல்லிக்கிட்டு அரைஞ்சார், ஒண்ணு நடக்கல. ஒரு நேர்முகம் ஒண்ணுதான் வேற கேட்பதற்கு, நான் எனக்கு பாரதி வத்திகரித்து ஏற்பட்டு தாக்கம் ஏற்பட்டு அதை கேட்கணுங்கிற நிலைக்கு வரும்போது அது சம்பந்தமான தலைமுறையே இல்லாம போயிடும். அது ஒரு துர்பாக்கியம். ஒரு ஆளாவது பார்த்துருக்கீங்களே? அந்த ஒரு ஆளை பார்த்துருக்கேன், அது அதான் என் வாழ்க்கை. வேற அந்த வீட்டை யாரு வீடை வந்து யாரு நினைச்சுமா மாத்திரக்கு யாரு முயற்சி எடுத்தா? நாங்க தான் அழகிரிசாமி எம்எல்ஏ சபையில் பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் அப்போ வந்து கலைஞர் வந்துட்டார், பேசினார் பின்னாடி நாங்கள் இந்த மாதிரி பூட்டி கிடக்கு டிபிடிஆர் கோடவுனை வச்சுருந்தாங்க, அப்படிலாம் இருக்குது, பாரதி வீடு நாட்டுக்கமையாக்கணும் முடிச்சோம்னு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சியில் பக்தோஷ முயற்சி லேசாக எடுத்தார் சர்க்கார் போயிட்டு, கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ அது பாரதி தான் முதல்ல அந்த வீட்டை எடுத்தது. ஆனா அதுக்கு முன்னாடியே மண்டபம் கட்டியாச்சு, மணிமண்டபம். அந்த பாராவுக்கும் கல்கிக்கும் நடந்த வாத பிரதிவாதங்கள் இந்தியாவிலேயே ஒரு கவிஞனுக்கு மக்கள் அளித்த நன்கொடையின் மூலமாக நிறுவப்பட்ட ஒரே மண்டபம் பாரதி மணிமண்டபம்.
நிதி அனுப்பியது போதும், தேவையானது சேர்ந்து விட்டது அப்படின்னு கல்கியில பார்த்து அறிவிப்பு கொடுத்தார். அந்த காலத்துல வரவு செலவுலாம் வெளியிட்டார். அதெல்லாம் பெரிய விஷயம். ராஜாஜி தரதுனாரா மக்கள் வெள்ளமா இருந்தாங்க. அதுல எல்லாம் பாரதி வீட்டையும் எடுத்தாரு. இவர் அதை அரசியல் பண்ணார். கலைஞர் கட்டபொம்மன் கோட்டை, பாரதியார் வீடு, இதெல்லாம் அவர்கள் அத அந்த அந்த அரசியல் பண்ணதுனால அந்த வரலாற்று சிறப்பு அவரை வந்து சேரும். பிறகு தன்னையே அதோட இணைச்சிக்கணுங்கிறதுக்காகத்தான் பாரதி விருது அவர் காலத்தில் அறிவிச்சது. பாரதியை நாங்கள் விமர்சனம் செய்திருக்கிறோம், பாரதியை ஏற்றுக்கொள்ளாமல் கூட இருந்திருக்கிறோம். ஆனால் கால வெள்ளத்தில் பாரதியை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. எனவேதான் பாரதி விருது அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதை நான் எடுத்து போட்டேன். ஆட்சி மாறிச்சுல படத்தை எடுத்தாங்க. பாரதி தேரவை சார்பாக ஆண்டுதோறும் நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. அதுல வந்து கோபாலன் ஒருத்தர், அவர் ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் வேலை பார்த்து பாரதி பணி செஞ்சுக்கிட்டே இருக்க, அவர் ஜெயகாம எட்டயபுரத்தில் இளசமணியம்னு ஒருத்தர் இருக்கார், பாரதி தரிசனம் கொண்டு வந்திருக்கார். அவர் கூப்பிட்டு பாராட்டுங்க, சர்க்கார் கவனிக்கவே இல்லை. நான் போனேன். அப்போ என்னை பாராட்டி பேசி நினைவு பரிசு கொடுத்தார். அதாவது தமிழகத்து ஒரு உலக மகா கவிஞர் பாரதியினுடைய படைப்பை தேடி 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 இந்த இடத்துல இருந்தது என்று கண்டுபிடிச்சு அதை மக்கள் கரங்களை தவழ விட்டவர் இளசேமணியன். நான் கதையை எழுதியிருக்கலாம், நான் பாரதியை இனம் காட்டியவன். அதிலிருந்து பல செய்திகள் இன்னும் வரும். அவர் பிரளய கவிஞர் என்பதை சொன்ன இளசே மணியனை நான் எஞ்சார பாராட்டி என் நினைவு பரிசு கொடுக்கிறேன். உண்மையிலே தமிழுக்கு அரிய சேவை சாதனை புரிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றேன். பாராட்டி ஜமீன் பத்தி சொல்லலாம். ஜமீன் ஜமீன் பத்தி, ஜமீனுக்கும் பாரதிக்கும் உள்ள தொடர்பு பற்றி, ஜமீனுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு பற்றி அதை பத்தி சொல்லணுமா? அதாவது பாரதிக்கு தொடர்ப ரொம்ப அதிகமான தொடர்புங்கிறது இல்லை. அவர் வந்து எல்லா கவிஞர்கள் இசைவாணர்கள், ஏன்னா இங்கே வந்து கவிஞர்கள் இசைவாணர்கள் ரொம்ப அதிகம். அந்த முறையில் பாரதியினுடைய தகப்பனார் சின்னச்சாமி ஐயர் ஜமீனோட தொடர்புள்ளது. அந்த தொடர்புனால பாரதியும் அரண்மனைக்கு போக அவர்கள்ட்ட தேச வைக்க அப்படியே இருந்திருக்கார் அந்த பழக்கம். அதுக்கப்புறம் அவர் வந்து இங்கேருந்து காசி போயிட்டாரு, அப்புறம் மதுரை போயிட்டாரு, சென்னை போயிட்டார். 1906 அப்புறம் 1921 வரை தான் பாரதியினுடைய செம்பாகமான காலம். தேசிய இயக்கம், கவிதை, பெண்ணியம், சமூக இதெல்லாம் பேசுறது, எழுதுறது, கவிதை பாடுறது கூட இந்த இடைக்காலத்தில் தான். அதில் கடைசி நேரத்தில்தான் ஜமீன்தாரர் தன்னுடைய பாடல்கள் அதையெல்லாம் வெளியிடணுங்கிறதுக்கு அவர் விண்ணப்பம் கொடுத்தது. நான் வேணாலும் வட்டியோட உருவாதாரம்லாம் சொன்னது அந்த நேரத்தில் வந்தது. அதுக்காக ஜமீன்தாரை பார்க்குறோம். அப்போ ஒரு கடிதாசியும் எழுதுறார். கெட்டேவர வரலாறு சுவாமி தீட்சிதர்ங்கிறார், வம்சமணி தீபிகைன்னு ஒரு புஸ்தம் எழுதியிருக்கார். அதை எல்லா வாசகர்களும் படிக்கிற மாதிரி உரநடையில் அதை திருச்சி நான் எழுதித்தாரேன்.
நம்ம சமூக சமஸ்தானத்திலே அச்சடிச்சிடலாம், நானே பிழைத்திருத்தமெல்லாம் செய்து தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். காகிதம் எழுதுகிறார். ஆனால் ராஜா உதவி செய்யலை, அப்புறம் போயிருந்தார். அதுக்கப்புறமும் வேறு சில ராஜாவையெல்லாம் கண்டிச்சு நான் தொகுத்த பாரதியே வருது. திருநெல்வேலி சீனியில் ஒரு வினோத ஜனிந்தான், அதாவது சுதேசினி வசூல் பண்ண மூணு பேர் தெருவில் போயிட்டு இருந்திருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு சட்டம் போட்டிருக்கார் ராஜா, நீ எப்படி சுதேசினி வசூல் பண்ணுறாங்க, இது அவங்க காகிதம் போட்டிருக்காங்க. அவருடைய அந்த காகிதத்தை அடிப்படையாக கொண்டு பல இடங்களில் நிலச்சி வந்தார்கள், ஜமீன்தார்கள், பிரபுக்கள் எல்லாம் சுதேசி இயக்கத்தை ஆதரிக்கிற பொழுது வினோதமாக திருநெல்வேலியில் உண்டான எட்டேவரன் ஜமீன்தார் அதை எதிர்ப்பதால் அது கூடாது, அவர்களை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு எழுதுறார். அப்புறம் இந்த சம்பவங்களெல்லாம் வச்சுட்டான் நீங்கள் சின்னச்சங்கரன் கதை இருக்குல்ல, அது எட்டேபுரம் ஜமீன்தார் ஜமீன் வாழ்க்கை அந்த மக்களின் மனநிலைகளை படம் பிடித்து காட்டியிருக்காங்க. அதான் சின்னச்சங்கரன் கதை. துரதிருஷ்டவசமாக நமக்கு ஒரு பகுதி கிடைக்கல, கிடைத்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் அவன் சொல்கிறது. என்னை பொறுத்தளவு என்னுடைய தந்தை வந்து எட்டேபுரம் ஜமீனில் சரஸ்தார். சரஸ்தாருங்கிறது திவானுக்கு அப்புறம் உள்ள அதில் வேலை பார்த்தார். அதனால் ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் அங்கே இங்கே சேர்க்கறது படிக்கிறதுலாம் தாராளமாக இருந்தது. ஆனால் ஜமீனில் வந்து ஒரு 30 ஆண்டுகள் வேலை பார்த்தோம்னா ஜமீன் ஒழிப்பு வரும்பொழுது ஜமீனை வந்து அன்றைக்கு பாஸ்கர பொன்னம்மனுடைய மருமகன் டிகேசி நடராஜன் தான் துணை ஆட்சியராக இருந்தார். அவற்றை எங்கள் அப்பா தான் ஒப்படைத்தார். ஆனால் அந்த 15 நாள் சம்பளத்தை கொடுத்தாங்களே தவிர சர்க்காரில் ராஜா ஒன்று கொடுத்தோம். அது ஒரு கையகல நிலம் கூட கிடைக்கும். அப்புறம் நாள் கழித்து நான் இன்றைக்கு ஈடுபாடு அது இதெல்லாம் இருக்கும்போது பத்திரிக்கையில் படிக்கிறது வைக்கிறதெல்லாம் பார்த்து வந்தார்னா கூப்பிட்டு விடுவார். கூப்பிட்டு கொஞ்ச நேரம் தேங்கிட்டு இருப்பார், இன்னும் என்ன செய்ய போகிறேன்னு கேட்பார் இருப்பார். அப்போ தான் ராஜா பாரதியார் வந்து நம்ம எட்டையோட வர்றார போடணுன்னாரு, அதை போடலாம் நினைக்கிறேன். அப்படியா சரி, அதுக்கு என்ன செலவாகும் அப்படிங்கிறத டெண்டர் கட்டுவாங்க அப்படின்னு நான் கேட்டு போனேன். அப்புறம் செராக்ஸ் எடுத்து கொடுத்தேன். அதோட சரி ஒன்றும் இல்லை. பிறகு பாரதியினுடைய 125ஆம் ஆண்டு பாரதியார் பதிப்புன்னு நினச்சார், நம்மளால் பதிப்பிப்போன்னு சொல்லி ஆனந்த வீடன்ற வந்து ஒரு நிருபர் வேலை பார்த்தார். அதாவது பேர் கூட குமாரவேலன் இருக்குமான்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு காகிதம் எழுதினார். அவர் போட்டார். போட்டு ஒரு 20 புத்தகம் வாங்கினார். அவருக்கு 2-3 தாரம் பழைய ஜமீன்தார் இருக்குது. அது இன்னொரு தாரத்து பையனும் 10 புத்தகம் வாங்கினார். 10 புத்தகம் வாங்கி 15 நாள் கழித்து கொடுத்தார். அவர் உடனே கொடுத்துட்டார் ரூபாய். இவங்க எட்டேவர் ராஜா எழுதின நாடகம் அவரை பற்றி பாடிய புலவர்கள் பாடியது அந்த இதெல்லாம் இப்போ நூலகத்தில் இருக்குது. அது இருக்குது. அதே மாதிரி தான் கழுகுமலையை பற்றிய ஒரு நாட்டிய நாடகம். அந்த நாட்டிய நாடகத்துக்கு சுப்புராம தீட்சதை இசையமைச்சிருக்காரு. அது கூ அழகிரிசாமி எழுதின கையெழுத்து பிரதியை வச்சுருக்கேன். அதெல்லாம் போடணும், தருணம் வாங்கணும். அது இங்கே ஜமீன் உட்படுறது கழுகுமலை. இது ஜமீனா? கழுகுமலை. ஆமாம், உங்களோட ஆட்சி. ஆமாம், அங்கே உள்ள கோயிலுக்கு பரம்பரை ட்ரஸ்டி இவர் தான். இங்கே சிவன் கோயில், வைய விஷ்ணு விஷ்ணு கோயில். அந்த நேரத்தில் நாட்டு நிலைமைக்கு தக்கன்னு காமநாக்கம்பட்டின்னு ஒரு ஊர் கிறிஸ்தவர்கள், அந்த கோயிலுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு. அதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு இங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுத்துருக்காரு. நடுவு பெற்ற ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நல்லா செஞ்சிருக்காரு.
அந்த சங்கீத நூல் வச்சிருக்கீங்கல்ல, சுப்ராம் தீட்சிதர் நூல் வந்திருக்கா? மியூசிக் அகாடமி போட்டிருக்காங்க. ஆமா, நீங்க ஆமா, சங்கீத சம்பிரதாய பிரியதரிசனி. அதுக்கு வந்து அந்த 84 ராகங்கள் தாளங்கள் இதுகளையெல்லாம் வைத்து கர்நாடக இசை பாடல்களை பூரா எப்படி படிப்பது என்பதை பூர்ணமாக பெரிய இசையில மாபெரும் அறிஞர். நமக்கு அது புரியலை. என்ன இங்கே ஜெயிச்சது விழா எப்படி நடக்குன்னா, இந்த திருநெல்வேலியில் ஹை ஸ்டேட் ஆஃப் சொசைட்டியில் பிராமணன் அவங்க கார்லாம் வச்சிருக்கிறவங்க வருவாங்க, என்னையும் பார்த்து கேட்பாங்க, ஏன் சார் எட்டே வருத்தில் 10-50 பேரை கூட்டுவதுக்கு முக்காலம் முடியலையாம்பாங்க. கூட்டுவெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் அடிச்சு என்கிட்ட கொடுத்தா 10 பேர்த்த கொடுப்போம் வருவாங்க. ஓ, அந்த இது இருக்கோ, போர்டு வைக்கணும், வைக்க மாட்டேங்க அப்படின்னா சரி. நான் வந்து என்ன அது இந்த ஊர்லேயும் அவருக்கு வந்து ஒரு நினைவாலயம் அமைக்கணும் வைக்கணுங்கிற முயற்சிகளாக இருக்கும்போது அதில் நான் ஈடுபட்டேன். அது வந்து அன்றைக்குள்ள சூழல் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் வசதியானவங்க தான் கூப்பிட்றாங்க. காருக்கு அதில் கடைசியாக வந்து இப்போ கட்டியிருக்கிற மண்டபம் மாதிரி கட்டினவர் ஸ்ரீராம் பாப்புலர் கம்பெனி கோல்பேட் திருநெல்வேலியில் இருக்கு. அந்த முதலாளி பாரையார் வீட்டுக்கு வந்தார், தேய்ச்சிக்கிட்டான் இருந்தேன். அவர் தான் நீங்கள் வரும்போது அவளை கூப்பிட்டு வந்திருக்கேன் என்ன, நீங்கள் அவளை விட்டுட்டு வந்துடாது. அவர் ரொம்ப விவரம் பேசுகிறார், அவர் கண்டிப்பாக வரணும். அப்போ தான் இங்கே ஒருத்தர் சாமிநாதனுடைய என்ன உங்களை ரொம்ப பிள்ளைவா கூப்பிட்டு கையோடு கூப்பிட்டு சொல்கிறார், இன்னும் மந்திரம் பட்ட இடத்துக்கு வசியம் வச்சுக்கிறேன். இல்லை சார், சும்மா சொன்ன முச்சாந்திச்சது, நீங்கள்லாம் போக முடியாது சார். அதான் இப்போ எனக்கு போனாங்க, நான் பேசினா வச்சேன், அவர் தான் இதெல்லாம் கேட்டேன். தன் தேரை போடக்கூடாது. பாரதி விழாவுக்கு அவர் உயிரோடு இருக்குன்னு தனியாக 1000 அதையே நான் பயன்படுத்தினேன். அந்த தீட்சிதர் விழா என்பதை ஜனரஞ்சகப்படுத்துறதுக்கு மார்க்கம் கரிசக்காடு தெரிஞ்சது பூரா கிராம கடைகள் தான். சங்கீதம் சமஸ்கிருதம் இசை தெலுங்கு யாருக்கும், ஆனால் அது ஈடுபாடோடு ஹைதராபாத்திலேருந்து பெங்களூரில் இருந்து சென்னையில் இருந்து தஞ்சாவூர்லேருந்து வந்துக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. இந்த அந்த விழா நடக்கிற நேரத்தில் அந்த வர்றவங்க அடிக்கொடுக்க சில பேர் கேட்குறாங்க. நான் ரகுநாதன் நூலகத்தை பற்றி எழுதி வச்சுருக்கேன், அதை கொடுப்பேன். நீங்கள் எப்படி ஸ்டாலர் ஐதெல்லாம் வச்சுருக்கீங்களே, இந்த ஆட்களை கூப்பிட்டுறேன் அப்படிம்பாங்க. சரி பார்ப்போம். பாரதியமாக செய்யணும் கஷ்டம் தான், இந்த மொழி ஒரு இது இருக்கு. இப்போ உள்ளவங்க தீட்சிதருடைய வழியை பின்பற்றும் சொகுசான கார்ல வாதம் அந்த இதையெல்லாம் எடுத்துட்டு கருவிகளை எடுத்துட்டுவதற்கு ஆடு இந்த மேடையில் ஏற ஸ்மார்ட்டாக உட்கார்ந்து ரெண்டு பாட்டு பாடி உடனே கிளம்பி அப்படி தான் மாறாங்க. டீச்சர் வீடு வீடாக போனாங்க, கொஞ்சம் இருக்கு. அங்கே புரியும்
எல்லாத்தையும் படிச்சு நான் பொதுவா நூலகத்துல இந்த வெகுஜன அரங்கத்தில் இந்த தொழிற்சங்கத்தில் இருக்காங்கல்ல அவங்க முக்கியமான ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்தான்னா கொஞ்ச நேரம் உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஜெயகாந்தனை பற்றி வந்ததை படிச்சுக்காங்க ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் இந்த இவருக்கு வர வகுப்பு ஒற்றுமை வகுப்பு நல்லிணக்கம் இதை பற்றி ருமிலா தாபர்லாம் எழுதுனதை வாசி தமிழ் படித்து சொல்லுவேன் இதெல்லாம் என்னுடைய பழக்கம் இப்படி அவங்க படிக்கிறது குறை படிக்க வைப்போம்னு இந்த மாதிரி அது சரி கேட்பாங்க ஒரு மணி நேரம் நான் பேசுகிறத கட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த பழக்கத்தை ஏற்படுத்தேன் உங்கள் ஸ்டடிஸ் எல்லாம் எங்கே உங்கள் ஸ்டடிஸ் எல்லாம் எங்கே படித்ததெல்லாம் எங்கே என்ன படிக்கிறது இல்லாமா இங்கே ராஜா பள்ளிக்கூடத்தில் எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறம் பாபுசி கல்லூரியில் டியூசி படித்தேன் டியூசி ஆமாம் அதாவது பல்கலை புகுமுக வகுப்பு இருந்தது ஆமாம் அப்புறம் சென்ட் ஜேவியர்ஸ் காலேஜில் ஒரே பிஎஸ்சி ஒரு வருஷம் அப்புறம் அப்பா ஜமீன் வேலை போயிடுச்சு வச்சிருச்சு சங்கடமாகி போச்சு படிப்பை விட்டுட்டு வந்தேன் ஆமாம் என்னென்னா வந்து ரெண்டு வருஷத்தில் அப்போ நம்ம கட்சியில் மாத ஜனசக்தின்னு வந்தது எம்ஆர் வெங்கட்ராமன் சங்கரையா ஆசிரியர் அதில் தொடர்ந்து உலக மார்க்சிய சஞ்சிகையில் இருந்த கட்டுரைகளை எல்லாம் மொழிபெயர்த்து கொடுத்தார் ஆப்பிரிக்காவை பற்றி லத்தீன் அமெரிக்காவை பற்றி லத்தீன் அமெரிக்காவில் விடுதலை போராட்டங்களை பற்றி ஆப்பிரிக்காவின் சீர்திருத்தங்களை பற்றி ரொம்ப மாதம் கொட்டி ரொம்ப வந்திருக்கு அது ராமசுப்பிரமணியன் அதான் நல்ல கண்ணனுடைய சகல ஓ சரி 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 ஆமாம் சிங்கமன்னு மணி நாள் பன்னெண்டு சாப்பிடணும் நீங்கள்